மனித மனங்களில் மனப்படமாகிவிட்ட இந்த வாசனை வார்த்தை காலங்களின் கட்டுப்பாடுகளுக்குள் கட்டுப்படாதது. காதல் இவர்களுக்கு கடந்த காலம், காதல் இவர்களுக்கு நிகழ்காலம், காதல் இவர்களுக்கு எதிர்காலம். இந்த முக்காலம் மட்டுமல்ல, எக்காலமும் ஓயாத காதலை மையப்படுத்தி ஒரு பாடல் இசைக்கிறோம். அதை உங்கள் பார்வைக்கு படைக்கிறோம். என்னது சுக்ரம் வரலையா? ஏய் ஐயோ,
சுக்கரம் வரல வச்சுக்க, அப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் அடிக்க முடியாது, சைட் அடிக்க முடியாது, பிட் அடிக்க முடியாது, கட் அடிக்க முடியாது. இப்போ நம்ம குடுக்கிற குரல்ல சுக்கரம் எங்க இருந்தாலும் பறந்து வரணும். சோ நம்ம ஸ்டார்டிங்கா ஒரு லொல்லு பண்றோம். சுக்கரன் எங்க, சுக்கரன் எங்க, எங்க எங்க, சுக்கரன் எங்க, எங்க எங்க, சுக்கரன் எங்க, சுக்கரன் எங்க, சுக்கரன் எங்க, எங்க சுக்கரன் எங்க. இல்லங்கப்பா, காலேஜ் திறந்து ஒரு மணி நேரம் தான் அது, அதுக்குள்ள உங்க லொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுக்கு இந்த ஊரணும்? எங்க டாலி டப்பி தலைவர் காலேஜ் உள்ள வராம நாங்க கிளாஸுக்கு போகவே மாட்டோம். எங்க எங்க, சுக்கரன் எங்க, எங்க எங்க, சுக்கரன் எங்க. காலேஜ் காம்பவுண்ட்ல எவனோ பாம்பு வச்சிடான்டா, புகையுதுடா. நொல்லர்களே, நம்ம காலேஜ்ல இடம் கிடைக்காத எவனோ ஒரு காண்டு பையன் சூட் கேஸ்ல பாம்பு வச்சிட்டான். இதனால யாருமே போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம பரம்பரைய புளிய முரத்தால் அடிச்ச பரம்பரையை சேர்ந்தவங்க நாம. அதனால யாராருக்கு தைரியம் இருக்குதோ அவங்கெல்லாம் அப்படியே பின்னால வரலாம். என்ன எவனுமே வரல, நாமளும் ஓடிடலாமா? டாய், புளிய முரத்தால் அடிச்ச பரம்பரைடா நீ காண்டு, தைரியம் இந்த கிட்ட வாடா. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு புல்லோட பொறுப்புட்ட புல் மப்பு இங்க வந்து பார்த்தா ராத்திரியா பார்க்கலான்னு தெரியல. நேர காலேஜுக்குள்ள வந்து பூந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். மூஞ்சி மேல வெயில் அடிச்சதுன்னு சொல்லி ஒரு சிகரெட்டை பத்த வச்ச, நீர் யானை மாதிரி வந்து நிம்மதியை கட்டுறேன். நாயே, கிளாஸுக்கு போலாமா? ஏய், ஹாஸ்டலுக்கு போய் குளிச்சுட்டு துணியை மாத்தினுவாடா. வேணாண்டா, சும்மா அப்படியே லுங்கியோட கிளாஸுக்கு போலாம்டா. ஏய், லுங்கியோட கிளாஸுக்கு போனா அசிங்கமா இருக்கண்டா. லுங்கி இல்லாம கிளாஸுக்கு போனா அதை விட அசிங்கமா இருக்கண்டா. ஏண்டா? ஜட்டி போடலடா. அடப்பாவி. ஆமாடா மச்சி, ட்ரெயின்ல வந்து நிற்கும் போது எவனோ ஜட்டியும் பொட்டியும் சுட்டான்டா. அப்ப இது யாருக்குடா? என்ன கேட்டா? யாருக்கு தெரியும்? ஒரு சர்க்கஸ் கும்பல் வந்ததா, உசாரா சுட்டுன்னு வந்துட்டேன். கலர் கலர் ட்ரெஸ் தான் இந்த வருஷம். சிற்பிடா நீ. இந்தாப்பா. அக்கா, ஜோதி காலேஜ் போயிட்டலா? இல்ல, மேல ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. ஜோதி, அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா. மாமா, நான் போயிட்டு வரேன். காலேஜுக்கு போறியாமா? போயிட்டு வா. ஆனா காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை ஞாபகத்துல வச்சுக்க, உன்னை காலேஜுக்கு அனுப்புறதுல உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உன்னோட படிப்பு கெட்டக்கூடாதுக்காக தான் நான் உன்ன காலேஜுக்கு அனுப்புறேன். காலேஜுக்கு போறது படிக்க மட்டும்தாங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கமா. போயிட்டு போமா. என்ன மிரட்டற? எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? ஏய், மரியாதையா பேசு, இல்லன்னா நடக்கறதே வேற. bloody nonsense. இதுக்கு மேலையும் உன்னை பேச விடுறது தப்பு. இப்ப பாரு, டே ஆனந்த், இங்க வாடா, சீக்கிரமா வாடா. ஆனந்த, இவா வாடா, சீக்கிரம் வாடா, இவா. என்னன்னு கேளுடா. என்ன கூட்டம்? வண்டியில கார் மோதிருச்சா? இல்லடா, வண்டிய பாதையில நிறுத்திட்டா. அதுக்கு போய் இங்கிலீஷ்ல தாட் போட்டுன்னு திட்டாடா. நீ பேசுற இங்கிலீஷ்ல? ஏய், இப்ப பேசி பாப்பா, இங்கிலீஷ்ல பேசி பேசுன்னு. சாரிங்க, தப்பு இவன் மேலதான். நான் வண்டியில நிறுத்திக்கிறேன், நீங்க கார்ல இருங்க ப்ளீஸ்.
யோ என்னையா சாரி புடவை எனக்கு நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா தடி மாடு மாதிரி வளர்ந்துருந்தா போதாது மூளையும் வேணும் முண்டும் தப்புதாங்க உங்ககிட்ட போய் சாரி புடவை பத்தி பேசுறது தப்புதான் இங்க பாருங்க மரியாதையா பேசணும் இல்ல நல்லா இருக்காது ஆமா நல்லதா இல்ல சோத்துக்கு வழி இல்லாம வண்டி இழுக்கும் போதே கொழுப்பு பாரு ம் கொழுப்புதான் எனக்கு இல்ல உனக்கு வண்டி இந்த இடத்த விட்டு நகராது உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கப்போ ஏப்போ பொம்பளை பிள்ளைகிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க ஏமா நீயாவது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறதானே வண்டி பின்னால எடு நீ வண்டியில ஏறுமா நகருப்பா நகருப்பா நகரு காலேஜ் போயிட்டு வந்து காலேஜ் விட்டதும் உடனே வீட்டுக்கு போயிடாதே எனக்காக வெயிட் பண்ணு ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போலாம் ஐயா மூஞ்ச பாரு குறைங்க பக்கத்துல இருக்க சூப்பர் ஃபிகர்ல மாப்பா உங்களுக்கு குப்புன வந்து போச்சு ஒரு செகண்ட் இருந்தா கொடுங்கப்பா சார் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு மேல மாடிக்கு போமா எந்த கிளாஸ்ல அதிகம் லொல்லு பண்றாங்களோ அந்த கிளாஸ் தான் காலேஜுக்கு புச்சா பசங்களுக்கு ஜாலி தான் மச்சி ஆளு நல்லா குமுக்கா இல்ல டேய் பலூனு அந்த ஃபிகரை பார்த்ததுல இருந்து மனசு படுக்கு படுக்கு படுக்குன்னு அடிச்சுக்கிட்டு எஸ் ஐயோ மே ஹெல்ப் யூ ப்ளீஸ் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் இதானே அதே ஐயோ மச்சான் ஆரம்பிங்கடா டேய் ஹாய் காய் ஃபாலோ மீ ஒரே சத்தம் எல்கேஜி இருக்க வேண்டியங்களா காலேஜுக்கு வந்துட்டீங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் கம் இன் என்னப்பா ஐ ஆனந்த் புதுசா ஜாயின் பண்ணிக்க ஸ்டூடெண்ட் ஐ சி உனக்கு எந்த ஊரு இதே ஊர் தான் காட்டாங்கொளத்தூர் இதே ஊரா உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்ல சார் எங்க அப்பா அம்மா யாரும் இல்ல இறந்துட்டாங்க ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கிறேன் சென்னை டோன்ட் பி சில்லி நீ போய் உட்காருப்பா தேங்க்யூ சார் Hi, Daddy. Mental patients are more to be pitied because... Hello? Hello? Ungita? Unga peru... Arundane? Nane ni kalaila join ane. Neenga inda college la padikireenga nu theriyamaleye. காலையில உங்களை தப்பா பேசிட்டேன் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இந்த பணக்காரங்க திமிரா பேசுறதெல்லாம் சகஜம் தானே அதுவும் இல்லாம தப்பு உண்மையில தானே அதனால நீங்க கோபப்படுத்தல ஒண்ணு தப்பு இல்லை சரி கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க காலேஜ்ல படிக்கிற நீங்க எதுக்கு ரோட்ல வண்டி இழுக்கிற யாருக்காகவோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவன் யாரும் இல்லைங்க எனக்கு எல்லாமே அவன்தான் நடந்ததை மறந்துருங்க மாமா யாரு மாமனை யாராலையும் தடுக்க முடியாது யாராத ஆமா நம்ம ரூம் எங்க இருக்கு இதுதான் நம்ம ரூம் என்ன ஆனந்த் படிக்கிறியா பாடி என்னடா மச்சான் என் மேல கோவமா இன்னைக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாயிடுச்சு அதுதான் ஓவரா சாப்பிட்டேன் இந்தா உனக்கு பேண்ட் ஷர்ட்டு உனக்கு பிடிச்ச கோழி பிரியாணி நல்லா சாப்பிட்டு தெம்பா படி சின்ன உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க குடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும்டா
நீ எப்பட திருந்த போற? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாரா என் சண்டை. இனி கால ரோட்ல ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டே, அவ யார் தெரியுமா? என் கூட காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. இனி கிளாஸ்ல அவளை பார்த்தப்போ எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? அடுக்காடா, எனக்கு தேவை நீ மட்டும்தான். இந்தா உன்னோட கோட்டா பீஸ் போனா உண்டியல்ல போடுறேன். நீ பிரியாணியை சாப்பிட்டு படு. காலேஜ் போகும் பொண்ணு நானும் வரட்டா. என்னடா மாப்பிள்ள கையில கேசட்டு? ஹிந்தி பாட்டா? இல்லடா. இங்கிலீஷா? இல்லடா. பின்ன ஞான பழத்தை பிழிந்தா? இல்லடா. நேத்து பசார் பக்கம் போயிருந்தானா, அங்க சில்க் ஆடியோ கேசட் கடையில ஒரு கேசட் கொடுத்தானுங்க, அமக்கலமான பாட்டு கேட்டேன கால பிடிச்சு. என்ன பாட்டு? மனதுல ஒரு பாட்டுன்னு ஒரு படம். அந்த படத்துல பொண்ணுங்களை கிண்டல் பண்ற மாதிரி அருமையான ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. நம்மளதான் காலேஜ் படிக்கிறோம், மரத்தில் நின்றுட்டு போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்றதோட சரி. ஏன்டா டே பலூனு கைப்புள்ள, நம்மளா பாட்டுலாம் பாட முடியுமாடா? பாட்டு தானே குரு, இன்னைக்கு சூப்பரா ஒரு பாட்டு பாடிடுவோம். டிரெஸ் மட்டும் மாத்திக்கிட்டு கிளம்பு. கிளம்பு கிளம்பு. போகும் பொண்ணு நானும் வரட்டா, நானும் வரட்டா. ஓய் காதோரம் சங்கதி ஒண்ணு நானும் சொல்லட்டா, நானும் சொல்லட்டா. ஆத்தானி போகும் பாதல் அதுவே என் காதல் பாதல், கண்ணாலே பார்த்தா போதும் மயக்கத்தில் ஏறுது போது. மகராசி எங்களை கொஞ்சம் திரும்பி பாரம்மா. காலேஜ் போகும் பொண்ணு நானும் வரட்டா, நானும் வரட்டா. காதரும் சங்கதி ஒண்ணு நானும் சொல்லட்டா, நானும் சொல்லட்டா. கவிதை நூறு பாடுவோம், பூக்களாலே பாதை ஒன்று போடுவோம், பாக்களாலே கவிதை நூறு பாடுவோம். கமல ஹாசனி போல் ஆட்டமாடி சுத்துவோம், ரஜினிகாந்த போல ஸ்டைல் பண்ணி அசத்துவோம். எங்கெங்கே போனா கூட அங்கெல்லாம் நாங்க வருவோம், எங்கெங்கே பார்த்தா கூட அங்கெல்லாம் நாங்க தெரிவோம். திரும்பி பாரமா. காலேஜி போகும் பொண்ணு நானும் வரட்டா, நானும் வரட்டா. காதோரம் சங்கதி ஒண்ணு நானும் சொல்லட்டா, நானும் சொல்லட்டா. நாங்கள் எல்லாம் சாமியோ, நீங்க நினைச்சா நாங்கள் எல்லாம் ரோமியோ, நீங்க மறைச்சா நாங்கள் எல்லாம் சாமியோ, சாமியோ. மறுத்தாலும் வெறுத்தாலும் காதல் பண்ணுவோம், நீங்க தெரிச்சாலும் மறைச்சாலும் தாஜா பண்ணுவோம். காலேஜி போகும் பொண்ணு நானும் வரட்டா, நானும் வரட்டா. காதோரம் சங்க
சங்கதி ஒண்ணு நானும் சொல்லட்டா, நானும் சொல்லட்டா. ஆத்தாரி போகும் பாது அதுவே என் காதல் பாது, கண்ணாரே பார்த்தா போதும் மயக்கத்தில் ஏறுது போது. மகராசி எங்களை கொஞ்சம் திரும்பி பாரம்மா, மகராசி எங்களை கொஞ்சம் திரும்பி பாரம்மா, மாமா மகராசி எங்களை கொஞ்சம் திரும்பி பாரம்மா, மகராசி எங்களை கொஞ்சம் திரும்பி பாரம்மா. ஜோதி, இன்னைக்கு உன் அக்காவோட நினைவு நாள். இந்த மோதிரம் அவ சாகும்போது போட்டுட்டு இருந்தது, இதை நீ போட்டுக்க. அம்மா, இப்ப எதுக்கு இது? உங்க அக்கா தான் போயிட்டா, அவ நினைவா இந்த மோதிரத்தை நான் பார்க்கணும், இதை நீ போட்டுக்க. அம்மா, நான் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டீங்களா? அக்கா எப்படிமா இருந்தாங்க சொல்லுங்கம்மா. அம்மா, ஜோதி, குடும்பம்னா 1000 இருக்கும், அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா. மனசை போட்டு குழப்பிக்காம போய் படிக்கிற வழியை பாரு. டேய் குரங்க, நாமெல்லாம் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு இந்த காலேஜ் கொடுத்து வச்சிருக்கோம், ஏன் கொடுக்காம சிந்த ஒத்துக்க மாட்டாங்களா? சிகரெட் வெட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பேர் என்னம்மா? என்னடா சொன்னாங்க? ஹேப்பி நியூ இயர்ன்றாங்க. மேடம், சேம் டு யூ மேடம். அடச்சே, என்னடா கை குடுக்க மாட்டேங்கறாங்க? அவங்களுக்கு கை எல்லாம் பிடிக்காது. கரண், இவன் கை என்ன ரொம்ப பிடிக்கும். ஐ அம் எ ப்ராப்ளம் பாய். அடனண்டா, வணக்கம் சார். வணக்கம் போட்டு வாங்க தம்பி. காலை இருந்து நீ ஓட்டிட்டு இருந்தேன், ரெண்டு பொண்ணுங்க வந்துச்சு, பின்னாடியே நீங்களும் வந்துட்டீங்க. போய் படிங்க. படிக்கதான் சார் வந்திருக்கோம், வெளியில எவ்வளவுதான் விளையாண்டாலும் உள்வெளியை ஒழுங்கா பாத்துருவோம் சார். டேய் போய் படிங்கடா. சார் கிட்ட சில சந்தேகம் கேட்கணும், நீங்க போய் படிங்கடா. சார், புத்தகம்ங்கிறது என்ன சார்? அடாடாடா, என்ன கேள்வி! எந்த கொம்பனும் கேட்காத கேள்வி. புத்தகம்னா முன்னாலையும் அட்டை இருக்கும், பின்னாலையும் அட்டை இருக்கும், உள்ள அச்சடிச்சதால் கொஞ்சம் இருக்கும், அதை பாதுகாக்கல கிழிஞ்சிடும். தம்பி, புத்தகம்ங்கிறது வாழ்க்கைப்பா. அது மூளையிலிருந்து உற்பத்தி ஆகிற எழுத்து நதி. அது ஒவ்வொன்றும் அறிவு சுரங்கம் அப்பா, அறிவு சுரங்கம். ஆஹா, அது சரி. இடுப்புல கட்ட வேண்டிய கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கிய, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல சார், சின்ன வயசுல நான் ரொம்ப ஜொல்லு விட்டுட்டு இருந்தேன் சார். இப்ப ஜொல்லு விடுறியா? இல்ல சார. விட்டாதான் வேஷ்டியே கட்ட வேண்டியது இருக்கும். வேஷ்டியே கட்டுறது இல்லையே. என்ன வேட்டி, என்ன நீ கட்டி. வாங்கடா 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 வாங்கடா. என்னடா அடிச்சிட்டீங்களா? அவளும் ஒட்டடி இறந்தது. படிச்சுங்களான்னு கேட்டேன். ஓஹோ, நான் 6-7 புத்தகம் அடிச்சேன். நான் ஒரு 4-5 புத்தகம் பிடிச்சேன். என்ன பிடிச்சியா? அவ்வளவு பூச்சியா இருந்துச்சு. அடிச்சீங்க, புடிச்சீங்க, படிச்சீங்க, கிழிச்சிட்டீங்க. ரொம்ப ஸ்பீட். ஆமா சார், பயங்கர ஸ்பீடு. பசங்க பாக்கதான் பசு மாதிரி இருக்கானுங்க, பாஞ்சானுங்க, பஞ்சு பஞ்சு ஆகிடுவானுங்க. இவன் பிறந்த போவே பக்கத்து வீட்டு பொம்பளை புடவை பிச்சு ஈட்டானா பாத்துக்கல. எந்த இழுக்கிறாங்க? ஆமா சார், மோசமான பையன். போயிட்டு வரேன் சார். டாட்டா. நைனா வரேன். என்னத்த டாட்டா காட்டி, என்னத்த இவனுங்க படிச்சு
அல்லே கலவா கொடுத்த மாதிரி பெருசுக்கு. சார் வரேன் சார், போயிட்டு வரேன் சார். ஹாய் சுகி, என்ன லைப்ரரியில இருந்து வரீங்க? பொழுது போலன்னு தூங்கிட்டு வரீங்களா? இல்ல ஜோதி, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்தோம். இல்லடா, சும்மா கதை விடாதமா. ஜோதி சூக்கரா பாக்கறதுக்கு தான் விளையாட்டு புள்ள, அவன் படிப்புல புலி மாதிரி. அப்படின்னா சுக்கி, உனக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். வரப்போற எக்ஸாம்ல யார் அதிக மார்க் வாங்குறாங்கன்னு பாக்கலாமா? சேலஞ்ச். ஜோதி யாருகிட்ட நீ பந்தயம் கட்டுற? இது எங்க டாலி டப்பி சுக்கரோட சேலஞ்ச். அப்படியா? ஓகே சேலஞ்ச், பாய். அடிங்க, ஆட்டோல அடிப்பட்ட அரகுறன் நாயே. கோயம்புத்தூர்ல எங்க அப்பா படி 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 படிங்கிறாங்க, தான் மெட்ராஸுக்கு வந்த. இங்க வந்தா ஓத்தல தாங்க முடியல. ஏ அத உடுறா, அடுத்த போற இடம் எது சொல்ற? ரெடியா ரெடியா ரெடியா, சுட்டு சுட்டு வாங்க வாங்க வாங்க. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரெல்லே, கலக்கிட்டு பாரு செல்லே. சிக்கு வாலா சிக்கு வாலா. அடுத்து அடுத்து அடுத்து. ஏய் ஏய், ஓசி அடிக்கிற பார். ஏந்து வர்ற டேய், பொருள் கொடு. அப்பா தாக தீக்கிற புண்ணி வாங்கல. இந்த டேபிளுக்கு யாருப்பா? இங்க வாங்கப்பா, தீர்த்த தாங்கப்பா. ஆனா அந்த கடைசி டேபிள் கொஞ்சம் பாரு. சரி சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆனந்தரா? எஸ் ஆனந்த். அப்புறம் என்ன, ஜாலியாவா? ஆமா. என்ன சாப்பிடுறீங்க? பிராண்டி, விஸ்கி, பீர், வைன். நான் வேலைக்கு வருது. நான் காலேஜ் வந்து படிக்கணும். நாங்க காலேஜ்ல இருக்கிற புக்கை திருடி அது விலைக்கு போட்டு அதுல வர காசுல தண்ணி அடிக்கிறோம். ஆனா நீ, நாங்க தண்ணி அடிச்சுட்டு கொடுக்க டிப்ஸ் காசுல புத்தகம் வாங்கி அதுல காலேஜ் படிக்கிற உஷார் உள்டாப்பா அது. டேய் ஆனந்த், நீ வேணா ஆல்டோசர் அனுப்பு. பரவாயில்ல சொல்லுங்க. வேணா ஆனந்த், நான் செய்யறேன். இல்ல வேணா, நீங்க போங்க. டேய் கைப்புல்ல ரெண்டு புல்லு பிடிமா. வேற எந்த பொண்ணு நம்பவே கூடாதுடா. அவளுக்கு தனியா போகும்போது தலை குனிஞ்சு போறாளுங்க, கூட்டமா கூட்டிட்டா சேர்ந்து கும்பி அடிக்கிறாளுங்கடா. அவளுக்கு அதிகமா உரிமை கொடுத்துட்டேனா நம்ம? அவளுக்கு ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்றாள்ல, நம்ம ஏன்டா பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாது? இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்தது தெரியுமா? ஏண்டா பொம்பளைங்க தனியா பஸ்ல மாட்டிக்கிட்டா எப்பெல்லாம் கிண்டல் பண்றீங்க? இப்ப நீ தனியா மாட்டிக்கிட்டா உடனே என்ன செய்யறன் பாரு. எந்திரிச்சு மேல உட்காடா. உடைய வச்சாளுகளே, அவரோட கதி நாளைக்கு அதோ கதிடா, அதோ கதி. என்ன சுக்கர, நாங்க சும்மா விளையாட்டு கிண்டல் பண்ணது போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு கிண்டல் பண்றீங்க அதெல்லாம் நாங்க கண்டுக்கறமா? சாரி கேளு, சாரி கே, சாரி கேளு, சாரிங்க, சாரி கேளு. என்னடா சீப்பா சொல்லிட்டு போயிட்டா? பரவாயில்ல விடு, நம்ம ஓரமா உட்காந்து தம் அடிக்கலாம். கைப்புள்ள பலூனு விட்டா தள்ளி போயிடுவீங்களே. அட மூஞ்சி பாருங்களா, வாங்களா டே, தம் அடிக்கலாம். மச்சான்,
பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போறதுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்க. பொம்பளைங்க எல்லாம் எப்படி காலங்காலமா போறாங்களோ அதெல்லாம் பழகி போச்சுடா. சுகி என்ன சும்மா, நீ நம்ம காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடண்ட், நீ எது செஞ்சாலும் நாங்க பொறுத்துக்குவோம். அதர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரவுடிசம் பண்றாங்க, பாக்குறதுக்கு பொறுக்கி மாதிரி இருக்காங்க. நீ இதெல்லாம் கண்டுக்க மாட்டியா? ஏன் கண்டுக்க மாட்டேன், கண்டுக்கிறேன் கண்டுக்கிறேன். காது போட்டா. ஓகே டமால் டுமில். கரும்பு திண்ட கூலியா, ஜாலியா போலாமா? முன்னாடி அவங்க மாத்த காமிச்சா நீங்க எல்லாம் பயந்துருவீங்க. நாங்க எமயமலையே பார்த்தோம்ங்க, இந்த பறங்கி மலைக்கா பயப்பட போறோம். மச்சான் எல்லாம் ஒன்பதுரா, நாங்க பத்துட. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுமா? ஒன்னு சண்டை முடிவாயிருச்சு. காமெடியா சீரியஸா? மச்சான் என்னடா, ஏ சீரியஸ் சொல்லடா, காமெடி தான். ஆமாமா, எனக்கு காமெடி தான் பிடிக்கும். நாங்க எப்பவுமே சீரியஸ் தான். இங்க பைட் நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன குத்திக்கிட்டு இருக்க? என்ன யார் நினைச்ச? நான் யானடா? நான் பூனைடா. இருந்து போதுப்பா, உன சொன்னவன் உன மாதிரியே ஓட்டாப்பா.
டைம் என்னமாவது? இன்னைக்கு போறணுமி, உங்க அம்மா சாப்பிடாம இருக்கிறாங்க, போய் அவங்களை சாப்பிட சொல்லுமா. போ அம்மா, சாப்பிட வாங்க. இல்ல ஜோதி, எனக்கு வேண்டாம். வாங்கம்மா வாங்க. அம்மா, ஏமா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னமா ஆச்சு? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. அப்பா எங்கம்மா? அக்கா எப்படிமா இருந்தாங்க? ஜோதி, என்ன எதுவும் கேட்காதம்மா, நீ சாப்பிட்டு போய் படு. வாழ்க்கையில நாம பார்க்கும் போது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பான்னு நான் சொல்றேன். ஆமா சார், போன செமஸ்டர்ல நான் பாஸ் பண்ணது காரணம் கூட ஒரு பொண்ணு தான் சார். பாத்தீங்களா, நான் சொல்லல. ஆமா, யார் அந்த பொண்ணு? நம்ம உஷா தான் சார். உஷாவா? எப்படி? அவதான் என் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தா சார். அவ கொடுத்த அந்த பிட்டை வச்சுதான் நான் பாஸ் பண்ண சார். முண்டோம் முண்டோம், உட்காரு. தப்பு சார், தலையில்லாத உருவத்துதான் முண்டோன்னு. இவனுக்கு தலை இருக்கே. தலை இருந்த என்ன, தலையில ஒண்ணு இல்லைனாலும் முண்டன் தான். இடியட். கரெக்ட், நான் சொல்ல மறந்துட்டேன். லாபம் சார். சார், என் ஃப்ரெண்டு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருக்க பணம் சார், கொடுத்துருங்க சார். சார் சார், இந்த பணம் இல்லைன்னா அவன் பரிச்சை எழுத முடியாது சார். சார் அக்பர் சார், என்னடா பிரச்சனை? ஆனந்த் ஆனந்த், உனக்காக வாங்கிட்டு வந்த பிரியாணி பொட்டலத்தை பிடிங்கிட்டாங்கடா, பணத்தை கூட பிடிங்கிட்டாங்கடா. கேள்டா ஆனந்த. ஏன் சார், இது உங்களுக்கு தப்பா தெரியல? காக்கி சட்டையை பார்த்து படிக்காதவங்க பயப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காக கடம்ப தவறி நடக்கிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? வழிப்பறி நடக்கக்கூடாதுதான் உங்களை அனுப்புறாங்க. நீங்களே வழிப்பறி செஞ்ச என்ன சார் அர்த்தம்? நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டா சட்டம் சமாதிக்க வேண்டியதா சார்? அரசியல்வாதி கிட்ட கை கட்டி நிக்கிறீங்க, கஷ்டப்படுற ஏழைங்க கிட்ட கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஏய், என்னடா அதிகமா பேசுற, தூக்கி உள்ள போடணுமா? முடியாது சார், என்னை தூக்கி உங்களால உள்ள போட முடியாது. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி என்ன உள்ள போட்டீங்கன்னா நாளைக்கு சிட்டியில இருக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அது பெரிய பிரச்சனையாயி உங்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். உங்களுக்கு தான் தெரியுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட வெயிட்ட பத்தி. ஆயா அவன் பேசிட்டு ஆயா போலாம். ஆனந்த், பிரியாணி போட்டலாம்டா சார். அந்த பணத்தையும் பிரியாணி பார்சலையும் கொடுத்துட்டு போறீங்களா? டேய், நீ சீக்கிரம் வந்தது அந்த பிரச்சனை வந்துருக்குமா? சரி சரி வா. அன்புள்ள மான்மேயில் மூர்க்கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உயிர் காதலின் ஓட்டேனிட்டா. திரும்பிங்கம்மா. ரஜினி ரசிகர் தாண்டி வீசி எரிஞ்சிருப்பா.
ஆனா கிளியிலேயே எஜ்ஜிலம் சாய் போச்சு. யூ வெயிட் அண்ட் சீ நெக்ஸ்ட் டைம். ஃபாலோ மீ. வர வர இந்த காலேஜ் லைஃப் ரொம்ப போர் அடிக்குதுடி. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? காலேஜ் விட்டு நிக்கிறதுனா அஸ்கபுஸ்கு. காலேஜ் விட்டு நின்னுட்டா வேர்த்து வடிகிற அடுப்படியும் வெறு படிக்கிற டிவியும் தான் வீட்டுல மிச்சம். அதுக்கு இதுவே மேலு. அதனால சூப்பர் சிகரா பார்த்து சைட் அடிக்க போறேன். ஆஹா, நல்ல ஐடியா தான். உனக்கு ஏத்த ஒருத்தனை நானே சொல்லட்டுமா? ம், சொல்லு. உன் செலக்ஷன் சரியா இருந்தா ஓகே. ஆ, நம்ம கிளாஸ்ல குண்டா யானை குட்டி மாதிரி தலை நிறைய முடிய மொட்டு வளர்த்து வச்சிருக்கானே நம்ம விஜினி, அவனை லவ் பண்ணு. ஐயோ வேண்டாம்ப்பா, அவன் இழுத்து மூச்சு விட்டானா நான் பறந்து போயிடுவேன். வேற யாரோ சொல்ல. வேற யாரு? நானே சொல்லட்டுமா? ஆனந்த். ஏய், ஆனந்த் பேசணும். நீ அப்செட் ஆயிட்ட. நீ லவ் பண்றதுன்னா சொல்லுப்பா, நான் வேணா விட்டு கொடுத்துறேன். ஏய், உண்மையை சொல்லு, நீ அவனை லவ் பண்றதானே? சிச்சி, இல்ல. அப்ப மரத்து கடையில நீ அவனை பாக்க அவன் உன்னை பாக்க ஒரே ரொமான்ஸா பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப அறுக்காத, வா கிளாஸுக்கு நேரமாச்சு. ஏய், உன் ஆளுடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்ப வம்பு கேட்கலாமா? என்ன அனந்த், படிக்கிறீங்களா? பாட புத்தகமா இல்ல பலான புத்தகமா? பாட புத்தகம் தாங்க. ஜோதி வந்திருக்காளே, பாக்கலையா? இல்ல, ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிறீங்களே, அதுக்கு கேட்டேன். ஏய், வாடி போலாம். ஏய், சும்மா இருடி. போங்கல. மருதமலை மாமன்னியே முருகையா முருகையா. அம்மா, உச்ச போடுங்க அம்மா. தீர்வா போடுங்க அம்மா. அல்ல 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 அல்ல, தம்பு காவண்டா, சிகரெட் காவும் அல்லு. மச்சி எங்கால வரா. உசார் உசார். ஹாய் ஜோதி, பின்னாடி ஒருத்த போறான் பாரு, சொல்லி விட்டுட்டேன். வேற வேலையில உனக்கு. ஜோதி, உங்க கொலுசு கீழ் விழுந்துருச்சு. ஜோதி, உவால் சொல்லிருந்தே, இப்ப ஆனந்த் தட்டின்னு போயிடுவா போல இருக்குடா. டேய், நானே காண்ட்ல இருக்கிறேன், இதுல வேற பெட்ரோல் ஊத்தி கொல் தெரியாடா, நாசம் ஆயிடுவேன். சப்ப அசோக், சாப்பிடு வாப்பா. இல்லக்கா, நான் வரும்போது சாப்பிட்டுதான் வந்தேன். நாளைக்கு தேதி என்ன தெரியுமா? 20 திங்கட்கிழமை. நாளைக்கு நீ நானும் கோர்ட்டுக்கு போகணும். காலையில சீக்கிரமா ரெடியா இரு. அசோக், நாளைக்கு கோர்ட்டுக்கு நான் வரலப்பா, நீ மட்டும் போயிட்டு வந்துரு. புரியாம பேசாதக்கா, நாளைக்கு கோர்ட்ல நீ தானே கையெழுத்து போடணும். தயவு செஞ்சு என்னோட மனசை புரிஞ்சுக்க அசோக், என்னால அங்க வர முடியாது. நீ ஏக்க இப்படி இருக்க? நடந்தது நடந்து போச்சு. நீ எப்பவும் இப்படி கவலையா இருந்தா ஜோதி என்ன நினைப்பா? ஜோதி என்ன நினைப்பாளுங்கிறதுக்காக என் மனசுல இருக்கிற காயத்தை மறைச்சிட்டு என்னால வேஷம் போட முடியாதப்பா. வேஷம் போட்டுதாக்கா அவனும். அவளுக்கு முன்னாடி எப்போ நீ கவலை இல்லாம இருக்கணும். போன வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் நடந்த கொடூரம் என்னன்னு தெரியாம ஊட்டியில படிச்சுட்டு இருந்த அவள இங்க கூட்டிட்டு வந்தது அவளோட எதிர்காலமும் கெட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காகத்தான். அத நீயே கெடுத்துறாத. மாமே, ஜோதி என்னோட டாவு, நான் அவளை வலை வீசி புடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு. அந்த ஆனந்த் பையன் அன்னைக்கு கொல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு விட்ட லுக்க பார்த்தா அவளை அவன் கொத்தின்னு போயிடுவான் போல இருக்குடா. டேய் மச்சான், சந்தேகமே படாத. ஜோதி என்னதான்டா காதலிக்கிறா? கலண்டு விழுந்த கொலுசை எடுத்து கொடுத்தால ஆனந்த் அவளுக்கு காதலனாக முடியாது மாமா. ஒரு கன்னி பொண்ணு பாக்குற பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தான்டா தெரியும். ஏன்னா காமசூஸ்திரம் ஏதுனார அவரோட கடைசி பேரண்டா. சும்மா வாயிலே ஊடு கட்டாதடா. அதோ ஜோதி வரா, அவட போய் பேசி பாக்கலாம். பேசுறதாவது அழகா பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கில்லேடி மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் பாக்குறியா? பாரு. ஹாய் ஜோதி. என்ன சுக்கி, பைக் எல்லாம் வச்சு மறிக்கிறேன், ஸ்ட்ரைக் பண்றியா? இல்ல ஜோதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வண்டியில உட்கார், பேசிட்டே போலாம். ஓ, பேசலாமே. எதை பத்தி? பாடத பத்தி தானே? ஆனந்த், 1 minute. சாரி சுக்கி, ஆனந்த் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு பாக்கலாம். நான் மாமே காமசூஸ்திர எழுதுற ஒரு கடைசி பேரங்கர் என்ன?
உன்னை கவுத்துட்டு போயிட்டே இருக்காளடா. அதெல்லாம் இல்ல பார்த்தா. என்ன ஜோதி, தனியா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, ரொம்ப நேரமா எதுவும் பேசாம இருக்கீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, கேஷுவலா பேசலன்னா கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஒழுங்கா உட்காருங்க, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா, கடைசி என்ன படம் பாத்தீங்க? என்னங்க பாரத்தை பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சா திடீர்னு பாரத்தை பத்தி கேக்குறீங்க? இல்ல, ஏதாவது சொல்லி பேச்ச ஆரம்பிக்கணும்ல, அதனாலதான் கேட்டேன். நான் அதிகமா படம் பாக்குறது இல்ல. படம் பாக்குறது இல்லங்கறத விட அந்த படம் பாக்குற காசுல ஏதாவது புக்ஸ் வாங்கலாம்ல, அதனால அவாய்ட் பண்ணிடுவேன். படம் பாக்குற காசு மிச்சப்படுத்தி புக்ஸ் வாங்குறேங்கிறீங்க, ஆனா கலர் கலரா டிரஸ் மட்டும் போடுறீங்க. அந்த காசு மிச்சப்படுத்தி புக் வாங்கலாம்ல, என்ன கத்து விடுறீங்களா? எனக்கும் இந்த மாதிரி டிரஸ் பண்ணணும்னு ஆசைலாம் இல்லைங்க. காலேஜ் போற நீ டீசெண்டா டிரஸ் பண்ணணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவன் வாங்கி தர டிரஸ் தாங்க இது. அம்மா, நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு இருந்தேன், உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி? தெரியாது. என்னது, அப்பா அம்மா இறந்தது தெரியாதா? இறந்ததே எனக்கு தெரியாதுங்க, அப்புறம் எப்படி இறந்தது எனக்கு தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாது ஜோதி, என்னை பத்தி எனக்கே புரியாதப்பா, உனக்கு எப்படி புரியும்? நான் ஒரு அச்சுப்பிழையான புத்தகம், இதுல அர்த்தம் தேடுறதுல அர்த்தமே இல்லை. என்ன, நான் ஒரு அனாதை. பல்லுனே, உனக்கு ஒரு பஞ்சாயத்து தெரியுமா? என்னது? இன்னைக்கு நம்ம சுக்ரன் ஜோதி கிட்ட அவ என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசினா தெரியுமா? இந்த குவாலிட்டி ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம் அது மாதிரி உருகிட்டேன்டா. ஏன்டா ரீல் விடுற? அவதான் உன்ன சட்டையே பண்ணலடா, சட்டையில ஓட்டின அட்டை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளடா. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா. ராவண சீதா கிட்னாப் பண்ணிட்டு சிலோன்ல வைக்கும் போது அவங்க கூட இருந்த அன்மார் உங்களை மாதிரி அவங்க தான்டா ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க எல்லாம் மச்சான் ஹெல்ப் தானே வேணும், என்னன்னு சொல்லு, நாங்க செஞ்சிடறோம். எனக்கு ஜோதி மேல இருக்கிற அன்ப, காதல, பிரியத்தை, பாசத்தை, நேசத்தை, அதுவ இதுவ தெரியப்படுத்துற மாதிரி ஒரு கவிதை எழுதித்தாங்கடா. அது கொண்டு போய் ஜோதி கிட்ட கொடுக்கணும்டா. கவிதை தான்டா மாமே கழுத, நான் கொட்டிக்கினேங்கிற, நீ அப்படியே வாரிக்கினேறா. அந்தி மழை பொழிகிறது, அதன் ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஆஹா, அற்புதம், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. நேற்று காத்தால உங்கள் விருப்பத்துல ரேடியோல போட்டப்ப கேட்டிருப்பேன். டேய், ஏதாவது புதுசா சொல்லுங்கடா. அரண்மனை கிளியே, பொண்ணு மணியே, உழைப்பாளி மகளே, உன்னை நினைத்து ஏங்குதே என் நெஞ்சு, என் அருகில் நீ வந்து கொஞ்சி, நீயோ காட்டில் ஆடும் இளம் பஞ்சி. என்ன அண்ணன் தனியா உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க, பாக்கலாமா? பரவாயில்ல, கொடுங்க. ஓ, கவிதையா? நீங்க எழுதினத நீங்களே படிச்சுக்காமீங்க ஆனந்த், பிளீஸ். வாடி கிடந்த என் வாலிப இதயத்தில் வசந்தமாய் நுழைந்தவளே, உன்னை வர்ணிக்க எண்ணி வார்த்தைகளை கோர்த்த போது விரலில் போத்தன வித்தியாச பூக்கள், நடக்கும் நந்தவனமே, படுக்கும் பஞ்சு குவியலே, உன் கூந்தல் ஊஞ்சல் கண்டு என் மனசு கூத்தாடும், நெற்றி வெளிச்சத்தில் நிலவு பூத்தாடும், துள்ளி திரியும் உன் வெள்ளி வெளியே என் உயிரின் பிம்பம் உரிமை உறவாடும், உன் கண்ணு சிவப்பு என் காதல் களம், உன் கனிந்த இதழோ என் கவிதை நிலா, நட்சத்திர ஜனிக்கே நடனமாடும் செவிய புதுக்கவிதை பாடும், உன் தாவணி நூலும் தமிழில் தங்க கழுத்தில் தொங்கும் சங்கிலி கழுத்தில் தவழ்ந்து புதிதாய் மெருகேறும், தோள்களின் கீழே தொட்டில் மாங்கனி பார்வையில் பட்டால் பருவ பசி தீரும், இருப்பதைப் போல இல்லாத இடையும் புதிரான கேள்விக்கு புரியாத விடையும், நந்தவன புறாவே, உன் வியர்வை வாசம் ஒன்று போதும் தீர்ந்து போகும் என் வாழ்வின் சாபம்,
பாரிஜாதத்தை சுமக்கும் பருவத்தின் பாதங்களை, உனக்கு கவிதைகளை சுவாசிக்கும் இந்த காதல் கவிஞனின் சப்தமில்லாத முத்தங்கள். கண்ணே அழகிய கண்ணே, கம்பன் கற்பனை பெண்ணே, புரியாத
ராஜா, இப்ப ஒரு அழகா பாட்டு பாட்டு போனியே, திருப்பி பாடு கேப்போம். உங்க கூட பெரிய தொல்லியா போச்சியா? புரியாத மொழி எல்லாம் ஏன்டா கொண்டு வந்து சொல்லுவீங்க? ஏற்கனவே தமிழ் நம் நாக்கில ஒட்டாம பெறல மாட்டேந்து, இதுல வேற உங்க தொல்ல ஆதாகே ஜாதாகேன்னு என்னடா குதிரை ஓட்டுறீங்களா? எப்பா சரி, சுந்தர தமிழ்ல ஒரு நல்ல பாட்டு பாடு. எனக்கு தமிழ் வராது. என்னது தமிழ் வராது அப்படின்னா நீ ஒரு ஆள பண்ணு, உனக்கு தெரிஞ்சா மாதிரி எனக்கு தெரிஞ்சா மாதிரி ஒரு பாட்டு பாடு. என்னடா முடிக்கிற, இந்த கொடிக்கடிலாம் ஏத்தி முட்டாயெல்லாம் கொடுத்து ஒரு பாட்டு பாட்டு சொல்லுவாங்க பத்தியா, என்ன பாட்டு சொல்லு? ஜனகன மன கதி பாட்டு பாக்கலாம் பாடுறா. ஜனகன மன கதி நாயக்க பஞ்சாஸ்கர். ஏ நீ அடங்க மாட்டே, நீ நான் பண்ண உனக்குதா. ஏண்டா அடிச்ச? எதுக்கு ஒரு லிமிட் இருக்கா? நீங்க கூடி நின்று குமல் அடிக்கிறது இது ஒண்ணு தப்பாங்குத்து பாடு கிடையாது. நம்ம நாட்டோட தேசிய கீதம். எத்தனை மகாத்ம மக்கள் உயிரை தியாகம் செஞ்சுவாங்க, நம்ம நாட்டு சுதந்திரத்தோட அடையாளம் சின்னடா. இது ஒரு மொழிக்காரன் மட்டும் வாங்க, எல்லா மொழிக்காரனும் சேர்ந்து வாங்க. அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அடிங்க ஆனந்த், நல்லா அடிங்க. இந்த கண்டத்தவெல்லாம் அடிங்க. என்ன அடியோ அடின்னு அடிங்க, என்ன தூக்கி போட்டு அடிங்க ஆனந்த். அலே உங்களை மாதிரி பக்கத்துல இருக்கீங்களா சொல்ல வேண்டிய தானடா. தெரியாம பண்ணிட்டேன் ஆனந்த். வரேன் சார், வரண்டா. டேய் என்ன ஆனந்த், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. ஏன் அவர்கிட்ட கோவப்படுறீங்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன், நான் வரேன். இவர் அதிகமா குடிப்பாரு? ஆமா டாக்டர். அதான் காரணம், ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிக்கிறது, சரியா சாப்பிடறது இல்ல, நேரத்துக்கு தூங்குறது இல்ல, இதெல்லாம் சேர்ந்துதான் ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. குடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க, நான் மருந்து எடுத்துறேன், வாங்கி கொடுங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. ஓகே டாக்டர். இந்தாங்க உங்க ஃபீஸ். இந்த மருந்து மட்டும் எவ்வளவு? ஒரு 200 ரூபா ஆகும். வர. ஆனந்த், அந்த உண்டியல இருக்க பணத்தை எடுக்காடா, அப்புறம் நீ ஃபீஸ் கட்ட முடியாடா. டே அக்பர், இந்த உண்டியல இருக்கிற பணத்தை விட நீ தான்டா எனக்கு முக்கியம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடம் நடத்த போறேன். ஏன், எனக்கே ரொம்ப பிடிச்ச பாடம் தான். அது எதை பத்தின்னு தெரியுமா? காதல், ஐ மீன் லவ். டே சின்னி மம்முட்டி, சைக்காலஜியில எந்த பாடம் நடத்தினாலும் கிளாஸ்ல குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பேன், காதல்னு சொன்ன உடனே வாயை பிளந்துக்கிட்டு நிமிந்து உட்கார்ந்துட்டியே. முதல் பார்வையில ஏற்படுற காதல் அநேகமா ரெண்டாவது பார்வையில புட்டுக்கும், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா பழகி புரிஞ்சுகிட்ட அப்புறம் ஏற்படுற காதல் பச மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜோதி, என் மனசு இப்ப எல்லாம் ஒண்ணுதான் சுத்தி சுத்தி வருது, அதோட காரணம் எனக்கு தெரியல. இது பேர் தான் காதலா? அத நீதான் சொல்லணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எங்களை பிடிச்சிருக்குங்கிற வார்த்தையோட அர்த்தம் எனக்கு தெரியல ஆனந்த். இதுக்கு பேர் தான் காதலா? ஜோதி கண்ணு, ஜோதி கண்ணு, நம்ம காதல் டபுள் ஸ்ட்ராங். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன்னை வலிச்சு போட்டுற. காதல்ங்கிறது ஒரு அருமையான அனுபவம், ஆனா காதல் பாதை கரடு முரடானது. பெற்றோர்கள் லவர்ஸ பிரிக்கத்தான் நினைப்பாங்க, தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி காதல்கள் ஒன்று சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். 100க்கு 90 காதல் தோல்வியை தான் தழுவி இருக்குது. நான் சொல்றது உண்மைதானே? ஏன் அடிபட்ட நாயாட்டம் ஊழ இடற? ஒருவேளை நீ யாரையாவது காதலிச்சு
அது நிறைவேறாம போயிடுச்சா? ஆமா சார், எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு லவ் பண்ணேன் சார், என் காதல் நிறைவேறவே இல்ல சார். ஏன், அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாரும் ஒத்துக்கலையா? நோ. பின்ன பொண்ணோட அண்ணன் தம்பி யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? என்னப்பா அது, யாருமே ஒன்னும் சொல்லலங்கற, அப்புறம் எப்படி உன் காதல் நிறைவேறாம போச்சு? அந்த பொண்ணோட புருஷன் ஒத்துக்கல சார். நான் மட்டும் அந்த பொண்ணோட புருஷனா இருந்திருந்தேன். விட்டு கொடுத்துருப்பீங்க சார். செருப்பு பிஞ்சுக்கு நாயே. கிளாஸ் முடியற வரைக்கும் வாயே திறக்கப்படாது, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். பொல்லாதவன் நம்ம தலைவர் படம். இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உட்கார. இதுவரைக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டாதவங்க நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டியே ஆகணும். கட்டலன்னா? நீ கட். கட்டாதவங்க நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டியே ஆகணும். ஜோதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அனன். இல்ல ஒண்ணு இல்ல. என்ன அனன், என்ன கூப்பிட்டீங்க ஆனா பேச மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம்? கூப்பிட்டேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. அது என்னோட ஃப்ரெண்டுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனா எப்படி ரெண்டு நாள் வந்துடும் நினைக்கிறேன். அது இன்னைக்கு தான் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட். மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க யார்ட்டையும் கேட்க எனக்கு பிடிக்கல, அதான் உங்ககிட்ட இருக்குமோன்னு கேட்கலாம்னு தான் கூப்பிட்டேன். சாரி, உங்ககிட்ட கேட்கக்கூடாது, எனக்கு வேற வழியே இல்லை. இந்த வீக்கெண்டுக்குள்ள கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுறேங்க. என்னங்க இது, மோதிரத்தை கையில இருந்து கட்டிக்கிட்டே? அதனால என்ன, சும்மா என் விரல தானே இருக்கு, கஷ்டத்துக்கு உதவல. என்ன பரவாயில்லைங்க, நான் வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணிக்கிறேன். முதல்ல மோதிரத்தை கையில போடுங்க ப்ளீஸ், கையில போடுங்க. அதுக்கு ஆனந்த், நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண தானே போறீங்க, அது வரைக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும். என்னங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஜோதி, தேங்க்யூ. மகே சுக்ரா, நீ நடந்து வந்தாலே பூமிக்கு ஆபத்து, இதுல வேற ஓடி வர, என்ன விஷயம்? மாமே ஏமாந்துட்ட, நீ ஜோதிய எப்படியாவது மடைக்கலாம் நினைச்சல, அவ கை மாட்டாரா? அவ கையில இருந்து மோதத்தை கட்டி ஆனந்த் கிட்ட கொடுத்துட்டா. மாமே, ஜோதி என்ன வாழ்க்கையில முதல் தடையா வருத்தப்பட வச்சிட்டா, அவளை வாழ்க்கை பூரா வருத்தப்பட வச்சிட. பார் என்ன ஆனந்த், சுக்ரன் சொல்றது உண்மையா? நீ ஜோதியோட முகத்தை திருடனியா? இல்ல சார், சுக்ரன் சொல்றது உண்மை இல்ல சார், என் மேல வீணா பழி போடுறாரு சார். ஐயோ, உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார், ஆனந்த் தான் சார் இந்த முகத்தை திருடனா. நேத்து மட்டும் ஃபீஸ் கட்ட பண்ணலாதாவ, இன்னைக்கு எப்படி கட்டினா கேளுங்க சார். நீ இன்னைக்கு ஃபீஸ் பண்ண கட்டினியா? ஆமா சார. பணம் ஏது? என்ன ஜோதி உங்களை பாக்கணுமா? ஓஹோ, உள்ள வர சொல். என்னம்மா ஜோதி, உன்ன வச்சும் உன் மோதிரத்தை வச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கே. ஆமா, உன் மோதிரம் எங்க? என் மோதிரம் காணாம போயிடுச்சு சார், அத ஆனந்த் தான் திருடிட்டாரு. அப்படித்தானே சுக்ரன் சொன்னாரு? அது போய் சார், நான் தான் என் மோதிரத்தை ஆனந்த் கொடுத்தேன். அச்சே, எதுக்காக நீ ஆனந்த் கிட்ட கொடுத்த? பீஸ் கட்ட பணம் இல்லன்னு கேட்டாரு, என்கிட்டயும் பணம் இல்ல, அதான் என் மோதிரத்தை கொடுத்தேன் சார். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறோம், ஜஸ்ட் ஹெல்ப் தானே. இதுக்கு நீ என்ன சொல்ல போற சுக்ரன்? ஓ விளையாட்டெல்லாம் கிரவுண்ட்ல வச்சுக்க, உனக்கு ஏதாவது லாஸ்ட் வார்னிங். உங்க ரூமுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டைமே இதுதான், அதுக்குள்ள லாஸ்ட் வார்னிங் சொல்றீங்களே சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, வெளியில போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். கெட் அவுட். நான் சொல்றது கே. ஐ சே கெட் அவுட். அப்ப நீங்களும் போங்க. தேங்க் யூ சார். நல்ல வேளை நீ வந்த. இந்த வாங்க மச்சான், வாங்க. அடே மச்சான் ஆனந்த், இன்னைக்கு ஜோதி வக்காலத்து வாங்கிட்டான், தப்பிச்சிட்ட. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி இருக்காது ராஜா, வெகு சீக்கிரம் பிபி பீனா போயிடுவேன்.
அடே மச்சா ஆனந்து, நீ எனக்கு புஷ்குடா சப்ப. ஏன் ஜோதி என்ன தடுத்தேன்? இப்ப நடந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் அவன் தான் காரணம். அது தெரியுமா உனக்கு? அவன் மேல ஒண்ணு தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்பு. என்ன சொல்ற நீ? அவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்கிறது இல்ல. நீங்க போய் அவன்கிட்ட அடிக்கடி மோதறதாலதான் அவன் உங்களை எதுலயாவது எப்படியாவது சிக்க வைக்கணும்னு பாக்குறான். நீங்களும் அவன்கிட்டதான் அடிக்கடி பிரச்சனை பண்றீங்க. முதல்ல அதை நிறுத்துங்க. உங்க மேல உள்ள அக்கறையினாலதான் இதை நான் சொல்றேன். ஜோதி போயிட்டாளா? எனக்கும் கோவம். காலேஜில் கட்டி பிடிச்ச சண்டை போட்டா பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். கொஞ்சம் கை எடுக்கிறியா? காலையில் கை வச்சதுக்கு எவ்வளவு வருத்தப்படுறிய? ஏன் சட்டை கசிங்கன்னா அடிக்கிற அடியில கசங்க போற? ஏன் டபுள் காசு பண்றீங்க? உதப்படாம ஒதுங்க மாட்டேன். என்னடா முறைக்கிற? என்னடி எப்போ உடைச்சு கட்டின உண்டியல் மாதிரி பேசிக்கிட்டே வருவேன்? இன்னைக்கு என்ன ஆச்சு? மௌன வருதுமா? இல்ல ஜோதி, சுக்ரனுக்கும் ஆனந்துக்கும் சண்டை நடந்தப்ப நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஆனந்த லவ் பண்றேன்னு சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் நடக்க போறது பத்தி யோசியா? என்ன நடந்துரும்? இந்த பூமியே புரண்டுடுமா? போடி, எனக்கு ஆனந்த பிடிச்சிருந்துச்சு, ஆனந்துக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? நாங்க ரெண்டு பேரும் சோசியலா பழகிறது பிடிக்காம அவன் போய் சண்டை போட்டது தப்பு தானே? உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு அந்த சண்டை மட்டும் நடக்கலன்னா நான் ஆனந்த லவ் பண்றேங்கிறத
சொல்லிருக்கவே முடியாது. ஜோதி ஒரு நிமிஷம். ஜோதி எனக்கும் ஆனந்த்க்கு தனிப்பட்ட முறையில் எந்த சண்டையும் இல்லை. உன் மேல வச்சிருந்த அதிகப்படியான அன்பாலதான் அது மாதிரி பண்ண வச்சிருச்சு. இப்போ சொல்ற ஜோதி, நான் உன்னை காதலிச்சுல தப்பே இல்லை. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம காதலிச்சம்பாரு, அதான் ஜோதி தப்பு. இனிமே உங்க காதல் கிடையில தடையா நான் வரவே மாட்டேன். நடந்ததை மறந்துட்டு எப்பவும் போல என் கூட சோஷியலா பழகுனா அதுவே போதும் ஜோதி, அதுவே போதும். ஆனந்த், நம்ம ரெண்டு பேருக்குள்ள எத்தனை வருஷம்டா பழக்கம்? என்னடா திடீர்னு இப்படி கேக்குற? சும்மா சொல்லுடா. என்ன பெத்தவ தொப்புள் கொடி அறுத்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்ச பார்த்த முத முகமே உன் முகம் தானடா. இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கணா? இல்ல. அப்புறம் ஏன்டா என்கிட்ட மறைச்ச? இத எத இத சின்னபோர் உன்ட்ட எப்படி வந்தது சொல்ற? எப்படி வந்தது? இன்னைக்கு காலையில உன் துணியெல்லாம் துவைக்கலாம்னு எடுத்தேன்டா. சட்ட பொய்க்கல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன். மார்வாடி கடை பில்லு இருந்தது, அவன் கிட்ட போய் விசாரிச்சேன். அவன் சொன்னா மோதிரம் ஒண்ணு அடமானத்துல இருக்குன்னு. சொல்றா, யாருது அந்த மோதிரம்? யாருது? என் கிளாஸ்ல படிக்கிற ஜோதியோடது. அவ கிட்ட மோதிரம் வாங்கி அடகு வைக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? பண பிரச்சனை. பீஸ் கட்ட வச்சிருந்த பணத்தை அன்னைக்கு நீ ரத்தம் வந்து எடுத்தல, அப்ப டாக்டர்கிட்ட கொடுத்த. பீஸ் கட்ட பணம் இல்ல, அவட்ட கேட்டேன், அவ பணம் இல்லைன்னு மோதிரத்தை கட்டி கொடுத்தா. மோதிரம் கொடுக்குற அளவுக்கு அவளுக்கும் உனக்கு நெருக்கமாயிருச்சா? அவளை நீ காதலிக்கிறியா? வேணாண்டா, நாமளே கஷ்டப்படுற ஜாதிடா. அவ இன்னைக்கு வேணா ஏதோ ஒரு வேகத்துல உங்கூட சுத்தலாம், ஆனா நாளைக்கே அவளுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு மாப்பிள வந்துட்டானா அவ உன்னை ஈஸியா உதறி தள்ளிட்டு போயிடுவாடா. அப்புறம் நீ தான் தலைய பிச்சுக்கிட்டு தெரு தருவா அலையணும். பணக்கார பொண்ணுகளுக்குலாம் காதலனை மாத்துறது கைக்குட்டைய மாத்துற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம்டா. இல்லடா, என் ஜோதி அப்படிப்பட்டவ இல்ல. எல்லா பொண்ணுகளுமே அப்படித்தான்டா. நீ சொல்ற, நான் பார்க்கத்தானே போறேன். ஆனந்த், நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? ஆமா, ஏன் நல்லா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணு இல்ல. சொல்லுங்க ஆனந்த், ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஜோதி, நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத. என்ன இந்த காலேஜ்க்கே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோன்னு. அப்படி இருந்தும் இப்படி கேட்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆனந்த், நான் காதலிக்கிறது உங்களை இல்ல, உங்க நம்பிக்கைய. காலேஜுக்கு போறதே ஜாலிக்காக நினைக்கிற இந்த காலத்துல உழைச்சி சம்பாதிச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அளவு மீறாம பழகுறீங்களே, அது எனக்கு பிடிச்சிருக்கு. காதல் இதயம் மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல, எதிர்காலமும் சம்பந்தப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த். சாரி, மனசுல இருந்த குழப்பத்துல ஏதோ கேட்டுட்டேன். உங்களுக்கு குழப்பமே வேண்டாம் ஆனந்த். கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டினாலும் செத்து போய் குழி வெட்டினாலும் அது நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான்னு மனசுல வச்சுக்கோங்க. ஜோதி, மோதிரம் வேண்டாம் ஆனந்த், அது என் நினைவா உங்ககிட்டே இருக்கட்டும். பூங்குருவே, இரண்டின் மனதிலும் தேனருவே. அழகிய பூங்குருவே, இரண்டின் மனதிலும் தேனருவே. அழகிய பூங்குருவே,
இரண்டின் மனதிலும் தேனருவே. கனவுகளின் கதவு திறந்தது நினைவுகளின் சிறகு முளைத்தது. கனவுகளின் கதவு திறந்தது நினைவுகளின் சிறகு முளைத்தது. காதலே காதலே நீ வாழ்க. அழகிய பூங்குருவி இரண்டின் மனதிலும் தீனருவி. அழகிய பூங்குருவி இரண்டின் மனதிலும் தீனருவி. அடித்தது இதழ் வர இனித்தது. அழகிய பூங்குருவி இரண்டின் மனதிலும் தீனருவி. அழகிய பூங்குருவி இரண்டின் மனதிலும் தீனருவி. எனக்கு தெரியல மாமா, நீங்களே சொல்லுங்க. பிறந்த நாள் என் செல்லமான ஜோதிக்கு பிறந்த நாள். ஐயோ எனக்கே ஞாபகம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இத நாளைக்கே காலேஜுக்கு போட்டு போயிடாதமா. உன்னோட போர்த்டே இன்னைக்கு தான் போட்டு போனோம். ஐயே என்னது நெயில் பாலிஷ் நல்லாவே இல்லையம்மா. நானே உனக்கு புதுசா போட்டு விடுறேன். ஏம்மா அக்காவோட மோதிரத்தை அம்மா உன் கையில போட்டு விட்டாங்களே, அது எங்கம்மா? அது வந்து மாமா
குளிக்கும் போது மறந்து பாத்ரூம்ல வச்சுட்ட. பொய் சொல்லாத ஜோதி. உன் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பரதேசி பயலுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு நீ அதை கழட்டி கொடுத்துட்ட கரெக்டா? நான் அன்னைக்கே சொன்னேன், நீ காலேஜுக்கு போறது படிக்க மட்டும்தாங்கிறத. என்னோட பேச்சை மீறி நடந்துகிட்ட பாத்தியா? வேண்டாமா? வேண்டாம், அவனை மறந்துடு. முதல்ல பரிதாபம் வரும், அப்புறம் பாசம் வரும், அதுவே காதலாவும் மாறும். ஏன் வீட்டை விட்டு கூட ஓடி போக சொல்லும். வேண்டாம், இனிமே நீ அவன் கூட பேசக்கூடாது. நீதி பேசுன அவன் செத்துருவான், நீயே அவனை சாகடிச்சிடாத. ஏண்டா காலைல தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றேன்? டேய் மச்சான், இப்ப ஓடுற படத்துல எந்த படம் தான் நல்லா இருக்கு? துனியாக்கு மேலே துனியாக்கு கீழா? ஒரே மொழி படமா? பிரெஞ்சு பிலிம். சும்மா ரேண்டா, இந்த காலத்துல பாக்குற மாதிரி படம் எடுக்கிறாங்க. சரி சரி, சைக்காலஜி வரும், படிங்க. சீட்டம், இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? ஓபன் அப் யுவர் புக் சார். ஏண்டா மயிலு? சார், ஒரு மனுஷன் செத்து போயிட்டா மறுபடியும் அவன் பிறப்பான்னு நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், மறுஜென்மங்கிறது சுத்த பொய் சார், எல்லாம் மூட நம்பிக்கை தான். அப்படியா? ஏண்டா உலக்க, போன வாரம் உங்க தாத்தா அறுத்துட்டாருன்னு சொல்லி லீவ் எடுத்தியே, இப்ப அந்த தாத்தா ஒன்ன பார்க்க கீழே காலேஜ் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்லு, நான் சொன்னது பொய்யா இல்ல நீ சொன்னது பொய்யா? நான் சொன்னது பொய் இல்லைங்க, நீங்க சொல்றதுதான் பொய். எப்படி? அன்னைக்கு செத்தது எங்க அம்மாவோட அப்பா சார், அநேகமா இன்னைக்கு வந்திருக்கிறது எங்க அப்பாவோட அப்பாவா இருக்கும். இதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் சார். எனக்கு ஒரு தாத்தா இருக்கார், இந்த மாஸ்டர் போலவே சீரியஸ். கொழுப்புடா, இவன் இம்சியை என்னாலேயே தாங்க முடியலையே, இவனை பெத்தவங்க எப்படி தாங்குறாங்க? இந்த லட்சத்துல ஒரு தாத்தா வேற இவனுக்கு. ஜோதி, ஜோதி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். ஜோதி, ஒன்னு பார்க்க தான் வந்தேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. அம்மா, இன்னைக்கு என் பர்த்டே, ஆனா யாருமே வரலையம்மா. நமக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? இருக்காங்கம்மா, ஆனா அவங்க யாருமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏம்மா சொல்லுங்கம்மா. என்கிட்ட எதுவுமே கேட்காத ஜோதி, நீ காலேஜுக்கு போயிட்டு வா. தேங்க்யூ ஜோதி. எதுக்கு ஜோதி ஸ்வீட்டு? இன்னைக்கு என் பர்த்டே. Thank you, God bless you. Thank you. பண்டைய குறா மச்சான், என்ன போ? என்ன எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தா உன்னை கண்டுக்காம போயிட்டால? அதான எனக்கு புரியல. ஜோதி, ஜோதி பிளீஸ் நில்லு. ஜோதி, ஜோதி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தா, ஆனா எனக்கு மட்டும் கொடுக்கல, என்ன காரணம் தெரியல. நேத்து கூட நான் உங்ககிட்ட பேச வந்தப்பா, நீ என்கிட்ட பேசவே இல்லை. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, என்னால உனக்கு என்ன கோபம் தெரிஞ்சுக்கவே முடியல. ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க பொண்ணுங்க மனச யார் தான் முழுசா புரிஞ்சுக்கிட்டா? எனி ஹவ், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ்.
பேச வேணாம் ஜோதி, நீ என்னோட பேச வேணாம். அதுக்காக நான் உன்னை சுத்தி சுத்தி வருவேன் மட்டும் நினைக்காத. நீயா என்னை தேடி வர வரைக்கும் நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். குட் பை. நீயே எனக்கு இல்லாதப்பா இந்த மோதிரம் மட்டும் எனக்கு எதுக்கு? என்ன நிச்சயமா ஒரு நாள் நான் உங்களை தேடி வருவேன். நல்ல நாட்டுக்கட்டி வேண்டுமா? பெயர் ஜோதி, வயது 18, உயரம் 5.2 அடி, உடன் தொடர்புக்கு 7654321. பாருடா ஹலோ ஹலோ 7654321ங்களா? ஆமாங்க. ஜோதி இருக்கா? ஜோதியோட மாமா இருக்கானா? உங்களுக்கு யார் வேணும்? மாமனை கூப்பிடுங்க. மாமா வராராம், ஜோதியோட மாமா வராராம். கொஞ்சம் இருங்க ஐயா, உங்களுக்கு தாங்க போன் வந்திருக்கு. ஹலோ, ஜோதியோட மாமனா நீ? ஆமா. உங்களுக்கு யார் வேணும்? தக தகன்னு நீ காலேஜுக்கு அனுப்புற ஜோதி, அவ கூட பேசணும். எதுக்கு? எதுக்கா? அதுக்கு தான் நாலு இளவட்ட பசங்க போன் பண்ணி மாமா யாருன்னு விசாரிக்கிறது எதுக்கு? அதுக்கு தான். ஏய், யாரோட பேச்சும் தெரிஞ்சுதான் பேசுறியா? யோ, தெரிஞ்சுதாயா? நானும் போன் பண்றேன். காலேஜ் கக்கூஸ்ல இருந்து கார்பரேஷன் காம்பவுண்ட் வரைக்கும் நல்ல நாட்டுக்கட்டை தேவையா? உடனே அணுகவும் போட்டு இந்த போன் நம்பர் தான் இருக்கு. அதனால தான் நான் போன் பண்ணேன். நீ விட்ட சன் டிவி, ஸ்டார் டிவி, ஜி டிவில விளம்பரம் கொடுத்துருப்பியே, அதுக்கு முன்னாடி முந்திக்கலாம்டா. என்ன ரேட்டு? டேய், மரியாதை போன விட நாயே. ஸ்டூபிட். ஏண்டி, நீ காலேஜ் படிக்க போனியா இல்ல காதலிக்க போனியா? ஒரு ரேட் என்னன்னு ஒருத்த போன் பண்ணி கேக்குறான்டி. அது காரணம் யாரு? நீதான். உன்னோட நடத்தை தான். உங்க அப்பா வந்து கேட்டா பதில் சொல்ல போறது யாரு? நான் தான். நான் மட்டும்தான். இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம். அதுக்காக உன்னை ரூமுக்குள்ளே போட்டு கூட்டி வைக்க மாட்டேன். ஒழுங்கா இருந்தேன்னா உனக்கு நல்லது. இல்லன்னா இந்த வீட்டுல இருக்க இன்னொரு துப்பாக்கியும் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். ஜாக்கிரத. நினைச்சிருக்கோம் மனசுல எதுக்காக நீங்க கூட்டு வந்த? முதல்ல என்ன மன்னிச்சிருங்க ஆனந்த். நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே எங்க மாமா என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு கொன்னிடுவேன்னு தான். நீங்க பேச வந்தப்ப கூட நான் ஒதுங்கி போனது என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். உங்களை விட்டு விலைக்கு போன மாதிரி வேஷம் போட்ட அந்த நேரத்துல என் இதயத்துல விஷம் இறங்குறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது நீ ஹாஸ்டல்ல இருந்து போய் சொல்லிக்கலாமா? எங்க எதுக்கு வரணும்? கல்யாணம் செஞ்சுக்கத்தா. ஜோதி. ஆமா ஆனந்த், இந்த கடவுள் சன்னிதானத்துல நம்ம ரெண்டு பேரும் மோதிரம் மாத்தி கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ரெண்டு மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் இந்த தாலி, மோதிரம் இதெல்லாம் தேவையில்லாததுதான். ஆனா இந்த சமுதாயத்துக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது ஆனந்த். அவசரப்படாத ஜோதி, எதுவும் எல்லாம் மீறி போயிடல. எல்லைங்கிறது நாமளா போட்டதுதான். சேர்ந்து வாழ போற ரெண்டு பேரு காதலிக்கிறதே தப்புன்னு காலம் காலமா கட்டுப்பாடு போடுற இந்த பூமியில போராட்டம் கூட போய்தான் ஆனந்த். ரோமியோ ஜூலியட் ஆனாலும், அம்பிகா பத்தி அமராவதி ஆனாலும், லைலா மஜ்னு ஆனாலும், எல்லாரும் சாவுலதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சன்னிதானத்துல இல்ல. என்னைக்குமே இந்த சமுதாயம் காதல ஒத்துக்கவே ஒத்துக்காது ஆனந்த். நான் சாகுறப்ப
உங்க ஜோதியா சாகணும். நம்ம கல்யாணத்துக்கு அடையாளமா இந்த மோதிரத்தை என் கையில போடுங்க. ஏண்டி அக்கா பொண்ணாச்சே கட்டிக்க போறவளை கட்டி போடக்கூடாதுன்னு உன்னை கண்டிச்சதோட விட்டேன். நீ என்னடனா என் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு அவன் கையில மோதிரத்தை கொடுத்துட்டியே. ஏய் காலேஜில் நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனா இன்னைக்குதான் உன்னை நேர்ல பாக்குறேன். ஆள் நல்லாதான் இருக்கிற, காதலிக்கிறதுக்கு அழகு மட்டும் போதண்டா, ஆனா வாழ்றதுக்கு அந்தஸ்து வேணும். இன்னையோட ஜோதிய மறந்துடு, இல்லன்னா இந்த பூமியை மறந்துடு. வாடி அப்புறமும் அவங்க கூட கோயிலுக்கு போய் மோதிரமா மாத்திக்கிற. நாலு பேரை கூப்பிட்டு நாலு காசை கொடுத்த நாயர் நடு ரோட்ல அடிச்சு போட சொன்னால் தடுக்கவ முடியும்? எல்லா தமிழ் சினிமாவிலையும் பொண்ண மாதிரி காதல் பைத்தியம் பிடிச்ச பொண்ணுங்களை ஒரே மாதிரி ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்களேன்னு நினைச்சிருக்கேன். இப்பதான் புரியுது உங்களை என்ன பண்ண முடியும், கொலையா பண்ண முடியும். இனிமே உனக்கு எல்லாமே இந்த ரூம் தான், இங்கே கடை. அக்கா பாசம் பெருசுதான், ஆனா மான அதை விட பெருசு. ஜோதி இனிமே காலேஜுக்கு வரமாட்டா. அவளுடைய மாமா அவ வீட்டையே அவளுக்கு ஜெயிலா மாத்திட்டாரு. வாய ஓவரா பழக்காத, கிழிஞ்சிட போகுது. பூதேவி படிக்கிற நேரத்துல கோட்டை விட்டுட்டு பறிச்ச நேரத்துல கொட்டாவியா விடுற, நீ தேர மாட்ட. சார் பேப்பர் கொடுங்க சார். எதுக்கு பல்புடி மடிக்கு வா? இல்ல பறிச்சதெல்லாம் இறக்குறதுக்கு. கிழிச்ச நான் தான் பாக்குறேன்னு சார். என்ன வரல பாத்ரூம் போயிட்டு வரலாமான்னு கேக்குறேன் சார். முடியாது, முதல்ல எழுதி முடிச்சிட்டு அப்புறம் பாத்ரூம் என்ன, பெட்ரூம்ல வேணாலும் போய் படுத்துக்க. ரொம்ப அர்ஜென்ட் சார். அடக்கிக்கிட்டு எழுது. ஹலோ நீ வெளியதானே வருவே? ஆமா. உன்ன நான் அங்க கவனிச்சுக்கிறேன். என்னடா சிரிப்பு? எப்படி ஒரு வெண்ணிற ஆடை! நீங்க உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? இப்ப மிருகமா மாற போறேன். தூக்குடா பாப்பாவையா. பேப்பரை தூக்குடா. நீயா தூக்க மாட்டேன். பரீட்சையில கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம காப்பி அடிக்கிறியே. தப்பில்ல தப்பில்ல, நாலு பேப்பர்ல பாஸ் பண்ணனும்னா பிட் அடிக்கிறது தப்பே இல்ல. அப்படிங்கற வா பிரின்சிபால் ரூம் போலாம். மீதி அவர் எழுதி கொடுப்பாரு. டிசி அவர் எழுதி கொடுப்பாரு. ஐ சி. ஃபாலோ மீ. ஃபாலோயிங். இதுல ஒரு நம்பர் போட்டுக்கோ. என்னது நம்மள விட்டு தனியா போறான்?
முக்கி முக்கி 3 மார்க் வாங்கியிருக்கிறேன். இன்னும் 3 வருஷத்துக்கு அநேகமா இதே கிளாஸ் தான். உடம்ப வளர்த்தா பத்தாது, மூளையை வளர்க்கணும். ஜீரோ. சாதாரணமா ஆன்சர் பேப்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டுற பழக்கம் கிடையாது. கிலோ கணக்கில் நாங்களே பழைய பேப்பர் கடையில் போட்டுருவோம். இருந்தாலும் நீங்க எழுதின லட்சணத்தை மறுபடியும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் காமிச்சேன். அவமானம். ஏண்டா மயிலே, நீ தான் ஃபெயில் ஆச்சு, அப்புறம் எதுக்கு ஸ்டைலா எந்திரிச்சு வர? மார்க் போடுங்க சார். அதான் அழகா ரவுண்டா போட்டிருக்கேன். நான் அதை சொல்ல சார், பாஸ் மார்க் போடுங்க சார். எனக்காக போராட்டம் பரவாயில்ல, என்ன 10 மாதம் சுமந்து பெற்றாவே தாய், அவங்களுக்காக போடுங்க சார். சார் நீங்க மட்டும் மார்க் போடலன்னா என் வீட்டில் சோறு போட மாட்டாங்க சார். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செய்து மார்க் போடுங்க சார், ப்ளீஸ். நீ என்ன எழுதியிருக்கிற மார்க்னு வந்து கேட்குற? நான் எழுதாட்டியும் எனக்கு பதான் நீங்க எழுதி அதுக்கு மார்க் போடுங்க. என்ன விளையாடுறிய? அப்போ நீ மார்க் போட மாட்ட. முடியாது, சி போட வழிய போடவா மாஸ்டர். இப்படி எல்லாம் கேட்டா நீ மார்க் போட மாட்ட. நீ வண்டியே வாகனம் காரு, அதுல 4 மீலு பஞ்சர் பஞ்சர் ஆயிடும். இவனுக்கு எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு, எனக்கு ஒரு வெள்ளை பேப்பர். நல்ல காலேஜ் டா இது. டேய், வெளியே போறதுக்கு பாதை எந்த பக்கம் இருக்கு? இப்படியும் போகலாம், கூரையை பிச்சுக்கிட்டு அப்படியும் போகலாம். வெளியே வா, உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன். இவனுக்கு எல்லாம் படிப்பு வராது, கடைசியா பஞ்சர் ஓட்டுற கடை தான் வைக்க போறான். ஏண்டா சிரிக்கிறீங்க? ஷட் அப் ஆனந்த். இவனை மாதிரி தருதல பசங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ நல்லா படிக்கிற பையனாச்சேப்பா, நீயும் பேப்பர்ல ஒண்ணுமே எழுதலையே, என்னாச்சு உனக்கு? நான் சொல்ல போறத தப்பா எடுத்துக்காத. வெளியே 1000 பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு தான் கிளாஸுக்குள்ள வரணும். இல்லைன்னா அதனால பாதிக்கப்பட போறது உன் படிப்பு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் தான். ஐயா, அந்த படம் எடுங்க. இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் உன் மக, இன்னொரு பக்கம் தம்பி, நீ தான் நடுவில் எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும். இப்படி யோசனைப்படுத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லக்கா. போக்கா, போய் ஜோதியை சமாதானப்படுத்தி இந்த புடவையை கட்டி கூட்டிட்டு வா. போ. ஜோதி, மாமா போலாம். எங்கம்மா? உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் நடக்க போதும்மா. யாருமா முடிவு பண்றது? என்னோட கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டிய உரிமைய மாமாவுக்கு யாருமா கொடுத்தது? உன் அப்பாதான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. பொய் இல்லம்மா. இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல நடக்கிற எல்லாமே உன் மாமாவுக்கு கட்டுப்படி இருக்கணுங்கிறதுதான் உன் அப்பாவோட விருப்பம். அம்மா, மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க என்ன வற்புறுத்துனீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் எதுக்கம்மா வாழணும்? நான் உன் அம்மாடி, உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விட மாட்டேன். என் வாழ்க்கை கெட்டு போறத விட உங்க தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் உங்களுக்கு ஆசை. இல்லம்மா, உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உன் அக்கா மாதிரி உன்னை நான் இழக்க மாட்டேன். நடக்க போறது வெறும் நிச்சயதார்த்தங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த புடவை கட்டிட்டு கூட வாமா. வா ஜோதி. இந்த மோதிரம் ஞாபகம் இருக்கா? அது எப்படி உனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மறந்து போகும்? உங்க காதல் விளையாட்டுல முக்கியமான கேரக்டர் இந்த மோதிரம் தானே? ஏமா அழுற? ஓஹோ, நிச்சயதார்த்தத்துல உங்க அப்பா இல்லையண்ணா, கவலைப்படாதமா. உங்க அப்பா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணார். போ. டேய் ஆனந்த், நான் அன்னைக்கே சொன்னேன் அவளை மறந்துடுறான்னு.
நீதான் கேட்காம சினிமாவில் வர்ற மாதிரி வள வளன்னு வசனம் விட்டுக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு, கிளி உன்னை மறந்துட்டு பறந்து போயிடுச்சு. காதல்ங்கிறது அந்த காலத்துல தான்டா காவியம் ஓவியம், இந்த காலத்துல வெறும் பொழுதுபோக்குடா. அவளை மறந்துடுறா. இப்பவும் சொல்றேன், நடந்ததை மறந்துட்டு ஜோதி மேல இருக்கிற நினைப்பை தூக்கி போட்டு படிக்கிற வேலையை பாடுறா. டேய், அவன் என்னோட நினைவுல மட்டும் இருந்தா மறந்துடலாம்டா. அவன் என்னோட இதயத்துல உயிர்ல உணர்வுல கலந்துட்டாடா. அவளை எப்படி என்னால மறக்க முடியும்? காதலை பத்தி உனக்கு எங்கடா தெரிய போகுது? வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் வேணாடா, இந்த பழக்கம் உனக்கு வேணாடா. டேய் விடுடா. மறக்க முடியுமா? மனதில் ஒரு பாட்டு அதை மறக்க முடியுமா? இழியில் வழியும் அருவி நீரும் கவலை தீர்க்குமா? இரு உயிரை சேர்க்குமா? மனதில் ஒரு பாட்டு அதை மறக்க முடியுமா? மனதினில் வரும் கனவுகள் என்னை வாட்டிடுதே. நதியும் முழுமதியும் என் நினைவில் தோன்றுதே. இள மனதினில் வரும் கனவுகள் என்னை வாட்டிடுதே. அடடா, இதுதான் ஒரு காதல் தீபமா? தினமும் தொடரும் ஒரு தேவ சாபமா? அடடா, இதுதான் ஒரு காதல் தீபமா? தினமும் தொடரும் சாபமா? மனதில் ஒரு பாட்டு அதை மறக்க முடியுமா? பிறந்ததும் இருள் மறைந்திடும் இதுதான் முறையே. நிழலா இது நிஜமா நான் நினைத்து பார்க்கிறேன். ஒளி பிறந்ததும் இருள் மறைந்திடும் இதுதான் முறையே. உயிரே உணர்வே, இது காதல் ராஜ்யம். பயணம் தொடரும் இது வேத வாக்கியம். உயிரே உணர்வே, இது காதல் ராஜ்யம். பயணம் தொடரும் இது வேத வாக்கியம். மனதில் ஒரு பாட்டு அதை மறக்க முடியுமா? மனதில் ஒரு பாட்டு அதை மறக்க முடியுமா? விழியில் வழியும் அருவி நீரும் கவலை தீர்க்குமா? இரு உயிரை சேர்க்குமா?
மனதில் ஒரு பாட்டு அதை மறக்க முடியுமா? அதெல்லாம் சொல்லணும். துணியை மாத்திட்டு என் கூட வா. வாமா. ஜோதி, உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தது உன் மனசுல நம்ம குடும்பத்தை பத்தி கேள்விக்குறியா விழுந்து கிடக்கிற முடிச்சுகள் அவுக்கத்தான். ஆமா ஜோதி, நீ இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்தியே உங்க அப்பா எங்க இருக்காரு, உங்க அக்கா காயத்ரி எப்படி இறந்தான்னு. இப்ப நான் அதை சொல்ல போறேன். இவ்வளவு நாளா நீ கேட்டப்பெல்லாம் சொல்லாமே இப்ப ஏன் சொல்றேன்னு உனக்கு சந்தேகம் வரலாம். சொல்ல வேண்டிய நேரம் இப்பதான் அம்மா வந்திருக்கு. நீ ஊட்டில படிக்கிறப்போ உன் அக்கா இங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ படிச்சது காதல் பாடம். அது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு கண்டிச்சாரு. ஆனா அவ கேட்கல. அந்த பையன் வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சுட்டான். உங்க அப்பா அவன் ஆளை வச்சு அடிச்சாரு. அவனை ஜேம்சன் ஒருத்தர் காப்பாத்தினாரு. அவனை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கண்டிச்சாரு. ஆனா அவன் கேட்கல. தம் அடிக்கிறதும் தப்புதான், தண்ணி அடிக்கிறதும் தப்புதான், ஆனா காதல் பண்றது அதை விட பெரிய தப்பு தெரியுமா? அதான் நீயும் பண்ணிருக்க. என்ன அப்படி சொல்றேன்னு பாக்குறியா? இந்த காதல் கீதல் எல்லாம் ஒரு கனவு தான். ஜஸ்ட் a four letter word. L-O-V-E. அது வந்து நானும் அவளும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்களை யாரும் பிரிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாளைக்கு அந்த பொண்ணு சைட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவ உன்னை டீல்ல விட்டுருவா தெரியுமா? இந்த பொம்பளைகளே அப்படித்தான். அப்புறம் வந்து மன்னிச்சிடுங்க மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் நீ வெக்ஸ் ஆகி தாடி விட்டுட்டு தேவதாஸ் மாதிரி சோக பாட்டெல்லாம் பாடிட்டு லோ லோன்னு அலைய வேண்டியதுதான். ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் எங்க காதல். ரோமியோ ஜூலியட் லவ் ஸ்டோரியே ஒர்க் அவுட் ஆகல தெரியுமா? கடைசியில ரெண்டு பேரும் உயிர் விட்டதுதான் மிச்சம். அவங்களுக்கே அந்த கதின்னா நிலைமைய நீயே யோசனை பண்ணி பாத்துக்கோ. சி ஃபோர் சூஸ் த்ரீ லவ் டூ மேரி ஒன். ஏதாவது புரிஞ்சுதா? இல்ல தமிழ்ல சொல்றேன் கேள். நாலு பேரை பாரு, மூணு பேரை சூஸ் பண்ணிக்கோ. ரெண்டு பேரை லவ் பண்ணியா, ஆனா ஒருத்திய மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு நீ ஒருத்தி பின்னாடியே சுத்திட்டு இருந்த அவ்வளவுதான்.
ஒரு நாள் ஜேம்ஸ் உங்க அப்பா கிட்ட அந்த பையனுக்காக உங்க அக்கா பொண்ணு கேட்டு வந்தாரு. தம்பி யாரு? சார், என் பேர் ஜேம்ஸ். இந்த ராஜதுரைங்கிறது நீ? நான் தான். என்ன வேணும்? இல்ல, பொண்ணு கேட்டு போலாம் அப்படின்னு வந்த. பொண்ணு கேட்டா? யாருக்கு? நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையே சார். அதாவது வந்து உங்க பொண்ணு பேர் என்னமோ காயத்ரின்னு. உங்க பொண்ணும் என் தம்பியும் தெரியாதனமா லவ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்கள வந்து எப்படியாவது சேர்த்து வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும்னு சம்பந்தம் பேச வந்தேன் சார். என்னமோ லவ்ங்கிற கல்யாணங்கிற என்ன விளையாடுறியா? நான் ஏன் சார் உங்ககிட்ட விளையாடும்? நிஜமா தான் சார் சொல்றேன். கழுத்துல சிலுவ போட்டிருக்கிற இந்த வீட்டுல வந்து பொண்ணு கேட்கிற விலாசம் தவறி வந்துட்டியா? இல்ல சார், வெளியில எல்லாருக்கிட்டையும் கேட்டு உங்க பேரை கேட்டுதான் சார் வந்தேன். கேட்டுட்டு வந்தியா? இந்த வீட்டுல அப்படி யாரும் எந்த பொண்ணும் லவ் ஜூன்னு ஒண்ணும்? ஓ, என் தம்பி தான் சார். உங்க பொண்ணு காயத்ரியோட கொஞ்சம். ஓன் தம்பியா? யார் அது? என் தம்பி தான் சார், ராஜா. இப்போ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நீ யாருன்னு தெரியாது, அதனால இதுவரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். இப்ப யாரும் தெரிஞ்சு போச்சு. அனாத பயலுக்கு நீ வக்கரத்து வாங்க வந்தியா சார்? நான் எந்திரிச்சு போயிரு, போயிருந்த சார். நான் என்ன சொல்ல வந்தனா? நீ எதுவுமே சொல்ல வேணாம். அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்கள நீங்க நினைச்சீங்கன்னா சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு. என்னது சேர்த்து வைக்கிறதா? அப்புறம் மொத்தமா மொட்டாடிச்சுக்கிட்டு திருப்பதிக்கு போக வேண்டியதுதான். ஐயோ, அப்படி இல்ல சார். உங்க பேராசைக்காக தயவு செய்து அவங்க ஆசைய கெடுத்துறாதீங்கன்னு சொல்ல. திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறிய. எந்த தைரியத்துல என்கிட்ட பொண்ணு கேட்க வந்த? என்ன யோகியத்தை உங்ககிட்ட இருக்கு? என் அளவுக்கு வசதி இருக்கா இல்ல அந்தஸ்து இருக்கா? அவன் ஜாதி என்ன, குலங்கோத்திரம் என்ன, என்னமோ பொருட்காட்சிக்கு போற மாதிரி பொண்ணு கேட்க வந்துட்டேன் சார். கொஞ்சம் யோசனை பண்ணி. எதை எதை யோசிக்க சொல்ற? நான் கல்யாணத்துக்கு போறதா இருந்தா தனியா போக மாட்டேன். நீ என்னடா ஒத்தால வந்து கல்யாணம் பேச வந்திருக்கிற? யோ, ஏதோ போடா போகுதுன்னு விட்டா நீ பாட்டுக்கு எகத்தாளமா பேசிட்டு இருக்க. உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏதோ சின்னஞ்சிறுசு ஆசைப்பட்டதுன்னு ஒன்னா சேர்த்தி வச்சுட்டு நல்ல பேர் வாங்குவியா? அதை விட்டுட்டு ஏட கோடமா பேசிட்டு உனக்கு இந்த ஜாதி மதம் மட்டன் இந்த பழைய சென்டிமெண்ட்லயே இருக்காதயா? பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு. அத விட்டுட்டு துட்டு 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 துடுன்னு எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம். யோ, உங்ககிட்ட பணம் இருக்கலாயா? ஆனா எங்கிட்ட குணம் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கும் பாக்குறியா? நடக்காது. நடக்காது? நடக்காது. நடக்கும். நடக்காது. நடத்துவோம். அத்தாயா ஜேம்ஸ், நடத்தி காட்டுறேன். போ. உங்க அப்பா அவனையும் அடிக்க ஆள வச்சாரு. அவங்களும் வாங்கின கூலிக்காக அவன் அடிச்சாங்க. ஆ 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
போக சொல்லிட்டு ஜேம்ஸ் இறந்துட்டாரு. அதே மாதிரி ஒரு நாள் பௌர்ணமிக்கு உங்க அக்காவும் அந்த பையனும் ஓடி போறதா முடிவு பண்ணி வீட்டை விட்டியே ஓடி போயிட்டாங்க. அப்படின்னா அக்கா எப்படிமா இருந்தா? உங்க அப்பா அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டு போலீஸ் சரண் அடைஞ்சிட்டாரு. நம்மளை சுத்தி இருந்த ஊர் ஊர்வெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. நான் தனியா நின்று தவிச்சப்போ எனக்கு ஆறுதலா வந்தது உன் மாமா அசோக் மட்டும்தான். நாங்க உங்க அப்பாவை ஜாமீன்ல கொண்டு வர முயற்சி பண்ணோம், ஆனா அவர் வெளியில வர மறுத்துட்டாரு. ஜெயில ரெண்டு அன்பு வச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் நீ காதலிக்கிறது தேவையான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இன்னும் அதுக்கப்புறம் நாம இந்த வகுப்புல சந்திக்கவே முடியாது. ஏன்னா வர 19ஆம் தேதி ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களாவது ஒருத்தர் ஒருத்தர் சினிமா பார்க்கு இந்த மாதிரி இடங்கள்ல சந்திக்கலாம். ஆனா உங்களை சந்திக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்ட நீங்க இனிமே பொறுப்புள்ள மனிதர்களா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையில நீங்க எதிர்பாராம பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். ஆனாலும் எப்பவும் இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரெவர் யூ ஆர், மே காட் பிளஸ் யூ, குட் லக், குட் பை. நீங்க ஜோதி வீட்டுக்கு போனும், நீங்களா கூப்பிடுற மாதிரி ஃபேர்வெல் டேக்கு அவளை கூப்பிடணும். கண்டிப்பா வருவா, ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக ட்ரை பண்ணுங்களேன். உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே, தேங்க் யூ. ஐயா. என்ன? ஜோதி அம்மாவோட படிக்கிற பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஜோதி அம்மாவை பார்க்கணுமா? ஆ, ஜோதி அம்மாவை பார்க்கணுமா? எதுக்கு? எதுக்குன்னு தெரியலங்க ஐயா. அவங்கள பார்க்க முடியாது, இனிமே அவங்க காலேஜுக்கு வர மாட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு போய் சொல்லு. போ. சரிங்க. அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாருமா, நீங்க போங்க. நாங்க அவசியம் பார்த்தாகணும், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னம்மா நீங்க? சரி இருங்க. ஐயா. என்னயா? அவங்கள அவசியம் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏயா தொந்தரவு பண்றாங்க? எதுக்கு அவங்க பார்க்கணுமா? எஸ், நீங்க எதுக்காக ஜோதிய பார்க்கணும்? ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். காலேஜ்ல ஃபேர்வெல் டே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அத நாங்க ஜோதி கிட்ட சொல்லணும். அவளதான் நான் காலேஜுக்கு அனுப்புறது இல்லையே, அப்புறம் எதுக்குமா ஃபேர்வெல் டே எல்லாம்? நீங்க போலாம். ப்ளீஸ் சார், நாங்க எல்லாரும் ஒன்னா படிச்சோம், கடைசியா பார்க்கறது ஃபேர்வெல் டேல தான். அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க சார். நோ, அவ வர மாட்டா. ப்ளீஸ் சார். சரி, அப்ப ஜோதி ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷனுக்கு வருவா, பட் கூட நானும் வருவேன். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். அப்ப நாங்க ஜோதிய பாத்துட்டு. சாரி, இப்ப நீங்க போகலாம். சுக்ரா, உன் எங்கெல்லாம் தேர்றது?
என்னடா இங்க நீ பாட்டு படுத்துட்டு இருக்க? ஃபேர்வெல் டே ஆரம்பிக்க போகுது, வாடா. நீ காலேஜ் கடைசி நாள் மாமே, லொல்லு பண்றதா? வா. நான் வரலடா. ஏண்டா? முடியலடா, உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லடா. மண்ணாங்கட்டி சரியில்லை. நேரமாவது வாடானா சும்மா. நாளைக்கு காலேஜ் இருக்கு, காலேஜ் இருக்குன்னு சொல்லி பெரிய போறத பத்தி நினைக்காம ரொம்ப ஜாலியா இருந்துட்டோம். பிரிச்சு கொட்ட நெலிக மூட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில பிரியறத நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்ம என்ன ஆயுசு முழுக்க காலேஜ்ல படிக்க முடியும்? முடியாதுதான், ஆனா படிச்ச காலத்தையும் மறக்க முடியாது. இல்ல மச்சான், நீ என்ன மறந்துட மாட்டல்ல? நம்ம ஆனந்த் பாவம் அனாத பைய, கஷ்டப்பட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஜோதி மேல ஒரு காதல் வந்துடுச்சு, ஏன் மறக்கூடாதா? தப்பா? இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல போட்டு கொடுத்துக்கிட்டு நான் பண்ணது எனக்கு நினைச்சா ரொம்ப வெக்கமா இருக்குடா. உண்மைதான்டா, இதெல்லாம் நினைச்சா எனக்கு கூட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நம்ம என்னடா பண்ண முடியும்? வா போலாம், உங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வாடா. என்னடா நம்ம பசங்க யாருமே காணோம்? ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சுல, பாதி பேர் உள்ள போயிட்டு இருப்பாங்க. இதோ நிக்கிறான்ல. ஹாய் ஆனந்த், வாங்க உள்ள போய் உட்காருவோம். நீங்க போங்க. நான் இன்னும் என் மேல கோவம் தீரல போல இருக்கு. அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன நடந்தது மறந்துட்டு பிரியும் போதாவது ஃப்ரெண்ட்ஸா பிரியும். வாங்க உள்ள போலாம். நீங்க போங்க. யார் எதிர்பார்க்கறீங்க? ஜோதி வரமாட்டான், அப்படியே வந்தாலும் மாமனோட தான் வருவான். வாங்க உள்ள போலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? சுமலாத்தா சொன்னான். ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நடந்த ப்ரோக்ராம் பார்த்து ரசிச்சீங்க. இங்க அடுத்து வருவது பாட்டு. அந்த பாட்டை யார பாட போனாலும் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனந்த் பருவம் ஒரு காதல் ராகம் நான் பாடுவேன், உறங்காமல் யாகம் நான் செய்கிறேன். நிலவே மலரே உயிரே உறவே என்னை நெருங்கி வா. உனைத்தான் நினைத்தேன், மனதை கொடுத்தேன், சொந்தம் கொண்டு வா. ஒரு காதல் ராகம் நான் பாடுவேன், உறங்காமல் யாகம் நான் செய்கிறேன். நிலவே மலரே உயிரே உறவே என்னை நெருங்கி வா. உன்னைத்தான் நினைத்தேன், மனதை கொடுத்தேன், சொந்தம் கொண்டு வா. ஒரு காதல் ராகம் நான் பாடுவேன், உறங்காமல் யாகம் நான் செய்கிறேன். முகமே தென்றல் வந்து தீண்டும் இன்பம் கோடி சுகமே. சொந்தமாக நான் பாடும் புதிய ராகமே. கண் இமைக்காத விழிகள், மன்மதன் தொடுத்த கணைகள், தேன் சிந்தும் இதழ்கள், மெல்ல அது பேசும் மொழிகள். பாவையே பேதையே என்றாதையே, ஒரு காதல் ராகம் நான் பாடுவேன், உறங்காமல் யாகம் நான் செய்கிறேன்.
நீயும் சிரித்தாய், பார்வையாலே காதல் வலையை மெல்ல விரித்தாய். பார்க்க பார்க்க நெஞ்சம் எங்க பழக துடித்தேன், பாவை உன்னை தானே நானும் தினமும் நினைத்தேன். உன் முகம் பார்த்தேன் நானே, என் விழி பூத்தேன் நானே, உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கின்றேனே. பாவையே பேதையே என்றாதையே, ஒரு காதல் ராகம் நான் பாடுவேன், உறங்காமல் யாகம் நான் செய்கிறேன். நிலவே மலரே உயிரே உறவே என்னை நெருங்கி வா, உன்னை தான் நினைத்தேன் மனதை கொடுத்தேன் சொந்தம் கொண்டு வா. ஒரு காதல் ராகம் ஸ்ருதி, 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 ஏய் ஆடி, ஏய் துமையா, ஏய் எவனாவது கிட்ட வந்தீங்க சுட்டு பொசிக்கிடுவேன். பாட்டாட பாருங்க, பாட்டு பாடி. ஸ்ருதி அப்பா சம்பாதிச்ச காசுல கவலையே இல்லாம கார்ல காலேஜுக்கு போறப்ப உங்களுக்கு காதலிக்கிற சுகமாதாண்டி இருக்கும். வீட்டை விட்டு ஓடி போய் பஞ்சம் பசியில வாழ்றப்பதாண்டி வாழ்க்கையோட கஷ்டமே புரியும். நீ கஷ்டமே இல்லாம வளர்ந்த பொண்ணு, எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது. இனிமே உன்னோட ரூம் விட்டு வெளியில வந்தா கல்யாண பொண்ணாதான் வருவேன். அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியில வந்தா என்னோட பொண்டாட்டியா தாண்டி வருவேன். அக்கா நல்லா இருக்கு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இவ மனசு மாறிப்பான் நினைச்சு இவளை காலேஜ் கூட்டிட்டு போனது தப்பாயிடுச்சு. இனிமேலையும் இந்த விஷயத்தை தள்ளி போட முடியாது. ஜெயிலுக்கு போய் மாமாவை பார்த்து இந்த கல்யாணத்துக்கு ஒரு முடிவு பண்றேன். நான் வரேன். ஆனந்து கவலைப்பட்டு ஒன்னும் ஆகாதுன்னு ஜோதி அவங்க மாமன் கண்ணுல மண்ண தூவிட்டு ஜோதி எப்படி வெளில கூட்டு வரணும்ன்றத யோசிக்கணும். என்னடா சொல்றது? அதான்டா கரெக்ட். மாமே ஏதோ ஆட்டோ வர மாதிரி இருக்கு. ஆட்டோவா? யாரா அது நம்ம ஹாஸ்டல்ல இந்த நேரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. பொம்பளடா இவங்க ஜோதியோட அம்மா வச்ச. எங்க என் ஜோதிக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கா ஆனந்த்? உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ஜோதி உன உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கான்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். இதே காதல்ல என் மூத்த பொண்ணு நான் இழந்துட்டேன், ஆனா ஜோதி வாழணும். என் பக்கத்துல வசதியா வாழணும்னாலும் அவன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும். இது வரைக்கும் நான் மௌனமா இருந்துட்டேன், ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. நான் அவளை உன் கூட அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு விடிய காலையில அவ உனக்காக வீட்டுல காத்துட்டு இருப்பா. நீ வந்துரு. ஆனந்து உனக்கு லக்குடா, பூட்டை உடைச்சுதான் ஜோதி எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஆனா கதவு தானா திறந்துருச்சு. நீ என்ன பண்ற? இந்த பணத்தை வச்சுக்கின்னு வண்டியில ஃபுல்லா பெட்ரோல் ஊத்திக்கிட்டு நேரா ஜோதி வீட்டுக்கு போய் ஜோதி உங்க மாமனுக்கு எப்படியாவது அல்வா கொடுத்துட்டு ஜோதி எப்படியா காப்பாத்திட்டு வந்துரு. நாங்க உனக்காக காத்துட்டு இருக்கோம். Thank you.
அப்பா அனந்த். ஜோதி உனக்காக தான் காத்துட்டு இருக்கா, நான் அவளை கூட்டிட்டு வரேன், நீங்க உடனே புறப்படுங்க. நல்ல நேரம், ஜோதியோட மாமா வீட்ல இல்ல, வேலைக்காரன் கண்ணையும் வாட்ச்மேன் கண்ணையும் படாம ஜாக்கிரதையா போயிடுங்க. ஜோதி, இஷ்டப்பட்டவனோட வாழணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உனக்காக உங்க அப்பா சேர்த்து வச்ச வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் உன்னை வெறும் கையோட தான் அனுப்புறேன். அதுக்கு காரணம் ஆனந்த் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான். பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைதான், அதே மாதிரி பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அது நினைச்சு கிடைச்சதுல சந்தோஷப்பட்டு நீங்க வாழணும். கொஞ்ச நாளைக்கு அசோக் கண்ணில் படாம தூரமா போயிடுங்க. அவன் கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட பேசி நீங்க எங்க இருந்தாலும் நானே வந்து கூட்டிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். ஜோதி எங்க? போயிட்டா. போயிட்டால? எங்க போயிட்டா? அவ விருப்பப்பட்டவனோட வாழ போயிட்டா. ஆமாப்பா, நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சேன். ஐயோ அக்கா, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேக்கா. நான் ஜெயில மாமாவை பார்த்தேன். டேய், முதல் பொண்ணோட வாழ்க்கையை தான் நான் கெடுத்துட்டேன், ரெண்டாவது பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துடாத. அவ விருப்பப்பட்டவனோட அவளை சேர்த்து வச்சிட்டுன்னு சொன்னாருக்கா. அதை கேட்டவொன்னே என்னால் தாங்க முடியல, நான் நேரா பாருக்கு போயிட்டேன். அக்கா, அவங்க எங்க போயிருக்கான்னு சொல்லுக்கா. இந்த உலகத்துல அவங்களால போராடி வாழ முடியாதுக்கா, நான் அவங்கள சேர்த்து வைக்கிறேன் சொல்லுக்கா. எங்க போறாங்கன்னு தெரியல, ஆனா இப்பதான் போனாங்க. நீ உடனே போனா அவங்கள பிடிச்சிடலாம். அக்கா, அவங்கள சேர்த்து வைக்காம நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்.
ஜோதி, நான் சொல்றத கேளுமா. ஜெயிலுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்தேன். உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லி சொன்னாருமா. இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி சத்தியமா உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். என் கூட வாமா, என்ன நம்பு. முடியாது, உங்களை நம்ப முடியாது. நீங்க நிச்சயமா எங்களை பிரிச்சிருவீங்க. எங்களை வாழ விடுங்க. தம்பி ஆனந்த், நீயாவது என்ன நம்புப்பா. என் கூட வாங்கப்பா, நிச்சயமா உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். நீங்க இங்கிருந்து போயிட்டா நாங்க வரும். ஆனா கல்யாணம் செஞ்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைய தான் வருவோம். ஆனந்த், நீ நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. அதுக்கு காசு பணம் வேணும், ஊரு உறவு வேணும். நான் சொல்றத கேளுப்பா. எங்களுக்கு எதுவும் வேணாம். எனக்கு ஆனந்தும் ஆனந்துக்கு நானும் போதும். உங்களால போக முடியுமா? முடியாதா? முடியாது ஜோதி. நீ இல்ல வீட்டுக்கு போனா உங்க அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுமா? சரி, நீங்க போ வேணாம், நாங்க போறோம். உங்களை மட்டும் விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு. காதலுக்கு தற்கொலைதான் முடிவா? வேறு வழியே இல்லையா? இல்ல, ஏகப்பட்டது இருக்கு, அதுக்கெல்லாம் மூளையை யூஸ் பண்ணா. சரி சரி, ஜாக்கிரதையா லாரில குதிங்க. அடேங்க அப்பா, சோக முடிவு நினைச்ச சுப்ப முடிவு தான். அமகலமா குதிச்சிங்கப்பா. ஹே சுக்ரன், நீங்க எப்படிங்க? உனக்காகதான் காத்திருந்தா. நீ வரல, ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு பார்த்தேன், வண்டி கிடைக்கல. லாரி வந்தது, தொத்திட்டு வந்துட்டான். வர வழியில பார்த்தா இந்த மலையில நீங்க ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கீங்க. மாமன் தோர்த்துறான், மாமன் தோர்த்த நீங்க ஓட. அப்புறம் என்ன கிளைமேக்ஸ் தான். நீங்க கண்டிப்பா குதிப்பீங்க தெரியும். அதனாலதான் லாரி கொண்டு நிறுத்திட்டேன். கரெக்டா குதிச்சிங்கப்பா, சூப்பர். எதுக்கும் கவலைப்படாதீங்க, கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு மாப்பிள்ள அனுப்பி வைக்கிறேன். அதுக்குள்ள உங்களுக்கு பார்க்கணும் தோணுச்சுன்னா தோணும். அவசிய குடும்பத்தோட வந்து பாருங்க.